ஹலோ டேய் என்ன லேடி பின்ன நான் என்ன ஜென்ஸ்னா சொன்னே இல்ல பின்ன இது என்ன தோசியா எவ்வளவு 12 ரூபாய் என்னது 12 ரூபாய் ஆமா நான் ஒருத்த 12 ரூபாய்க்கு சாப்பிட்டனா நீங்க தான் சாப்பிட்டீங்க இந்த எம்எஸ் சம்பத் எடுத்து 12 ரூபாய்க்கு சாப்பிட்டனா நீங்க தான் சாப்பிட்டீங்க ஏய் எங்க ஓண்ணா சொல்லு நாலு தோசை டேய் நான் என்ன சொன்னே நீ என்ன சொல்ற ஓவண்ணா சொல்லு மேன் ஒரு தோசை ஆ ஒரு தோசை ஆ ஒரு தோசை டேய் என்னடா கோட்ல டபாலி சொன்ன மாதிரி நீ கேட்டு தான் ஏய் நான் கேப்பேன் மேன் ஹோட்டல் கொடுத்த வந்தா அவன் பாக்கெட்ல என்ன வச்சிருக்கா எவ்வளவு வச்சிருக்கான்னு கேட்காம எப்படி மேன் பில் போடலாம் என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க ஒரு ரூபாய் ஹோட்டலுக்கு 1.5 ரூபாய் தொப்பியா இல்ல கலர் வேற அடிச்சிருக்கீங்க ஐயோ அநியாயமா வம்பு பண்ற நீ என்ன வம்பு பண்ற கோப்பு பண்றேன்னு என்கிட்ட 10 ரூபாய் தான்டா இருக்கு மீதி 2 ரூபாய் எலக்ட்ரிக் டேனர் தாமரம் வாங்க கழட்டிட்டு நிக்கிறேன் இந்த நீ கேட்ட 2 ரூபாய் முதல்ல போய் 2 ரூபாய் கொடு அதுக்கு வேற காசு வச்சிருக்கீங்களா எனக்காக எப்படி நீ 2 ரூபாய் கொடுக்கலாம் சொல்லு சார் வந்து வந்தே உங்ககிட்ட காசு இல்லன்னு தெரிஞ்சு போச்சு என்கிட்ட காசு உனக்கு தெரிஞ்சு போச்சா இந்த பாக்கெட் இல்லனா இந்த பாக்கெட் வச்சிருப்பா எனக்கே தெரியாம இந்த எம்எஸ் சம்பத்திட்ட பத்தி உள்ளூர்காரனுக்கு தெரியும் உனக்கு தெரியாம போச்சு சொல்லு யார் நீ வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்க இந்த ஊருக்கு புதுசு ஒரு வீடு பார்த்துட்டு இருக்க தங்கறதுக்கு வீடு பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப பசியா இருந்துச்சு சாப்பிடலாம்னு இங்க வந்தேன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் சார் மெட்ராஸ்ல இந்த எம்எஸ்எஸ் 58 கிட்ட மாட்டணம் காட்டி நீ தப்பிச்ச இல்லன்னா சின்ன பின்னமாகி செதறி இருப்ப உனக்கு வீடு தானே வேணும் ஆமா நீ என்ன பண்ற பெட்டிய தூக்கிட்டு என் பின்னாலேயே வர்ற உனக்கு நான் வாடகைக்கு வீடு எடுத்து தர்றேன் சார் உங்களை யாருமே தெரியாது எப்படி சார் உங்களை நம்பி உசு இந்த உலகத்திலேயே நம்பிக்கையான ஒரு ஜீவன் இருக்குதுன்னா அது இந்த எம்எஸ்எஸ் 58 தான் உனக்கு ஏன் நான் இந்த உதவி செய்யறேன் தெரியுமா 2 ரூபாய் கொடுத்து சப்ளையர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தி இருக்கற அதுக்கு தான் நான் இந்த உதவி செய்யறேன் நீ இப்போ என் கூட வர்ற சார் என்ன தண்ணி அடிச்சிருக்கேன்னு பாக்குறியா தண்ணி அடிச்சா தான் இந்த எம்எஸ்எஸ் 58 கரெக்ட் இல்லனா தகராறு தான் இது இந்த ஊருக்கே தெரியும் இப்போ நீ என் கூட வரல உன்னை போலீஸ்ல புடிச்சு குத்துறேன் போலீஸா பின்ன என்ன இன்ஸ்பெக்டரா வர்ற புறப்பட பாத்து வாங்க எல்லாம் பொதுகுளி வெட்டி வச்சிருப்பானுங்க அமுங்கிருவேன் நீங்க இதெல்லாம் உங்க வீடுங்களா இஸ் மை ஓன் ஹவுஸ் ஆனா மாசம் முடிஞ்ச வாடகை வேற உங்ககிட்ட வாங்கிட்டு போயிடுவான் தன்னானா ஹே லட்சுமி தன்னானா ஐயோ அம்மா இப்படி கால்ல விழுந்துட்டு கொஞ்ச நஞ்சி இருக்கிற மப்பை இறக்கிடுறாங்க ஏண்டி இப்ப நான் என்ன 14 வருஷம் காட்டுக்கு வனவாசமா போயிட்டு வந்தேன் வந்த உடனே பாத பூஜை பண்றிய ஏய் யாருன்னு கவனிச்சியா இது என்னங்கிற பொண்ணு பின்ன நான் என்ன பையன் நான் சொன்னேன் சரி நம்ம வீட்டுல எந்தெந்த வீடு காலி இருக்கு அந்த ஊருங்க அந்த வீடா 5 வருஷமா அந்த வீட்டுக்கு எவனுமே வரல இன்னைக்கு தான் அந்த வீட்டுக்கே புண்ணியம் சரி நீ ஓடி போய் ஒரு பாயிண்ட் தலகாணி எடுத்துட்டு வா ஏறுங்க வீட்டுக்கார கிட்ட ஏய் எவன்டி வீட்டுக்கார இப்போதைக்கு நான் தான் வீட்டுக்கார பெரிய தாஜ்மஹால் கட்டி வச்சிட்டான் கதவு இருக்கு கம்பிய காணும் விடிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா 10 பண்ணி மேஞ்சிட்டு இருக்கு இதுக்கு வாடகைக்கு வேற வந்துடுறான் பேசின தொலைச்சிருவேன் என் கார் டயரை கழட்டி வித்தா போதண்டி இது மாதிரி 1000 வீடு வாங்குவேன் போடு ஏய் நீ போமா நீங்க நான் இங்க தங்கறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லையே இந்த பார் வீட்டுக்காரன் வருவான் அவன் வருவான் இவன் வருவான்னு பயப்படாத அப்படி எவனாவது வந்து கேட்டா இந்த எம்எஸ்எஸ் 58 பேரை சொல்லு நான் பாத்துக்கிறேன் இன்னும் உள்ள என்னடி பண்ற போய் சுத்தியில எடுத்து வரோனு குடு நீயே வச்சு குத்திரி தர வேண்டாம் இப்ப நீ போய் படுத்துக்க விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கோ உங்களை விட்டு பிரிஞ்சு வந்ததே நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இங்க வந்து எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்ட அதுவும் நிரந்தரம் இல்ல என்ன மன்னித்துருங்க
வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். இவையா எனக்கு வணக்கம் சொல்ற? ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸா? ஏன் தேங்க்ஸ்? எதுக்கு தேங்க்ஸ்? எப்படி தேங்க்ஸ்? இந்த காம்பவுண்டுக்கே நீ புதுசா இருக்கிறியே, யார் நீ? ஹூ ஆர் யூ? நான் சொல்றேங்க, நீங்க தான் நேற்று ராத்திரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் தான் வீட்டுக்கு சொந்தக்காரன் சொல்லி ரவி தம்பி வீட்டு பக்கத்தால் குடி வச்சுட்டு காத்தால இந்த சாமியிட்டு அது என்ன அர்த்தம்? அர்த்தம் சொல்ல நான் என்ன கோனார் உரைநடை நூலா? இது கொஞ்சம் குறைச்சல இல்ல, நேற்றுக்கு நீங்க தான் குடி வச்சீங்க. ஓ, ராத்திரி மட்டும் நான் அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிருக்கேன்னா? டே, இந்த காம்பவுண்ட் இருக்கிற எல்லாரும் கேட்டுங்கடா, நேற்று ராத்திரி மட்டும் நான் பெரிய தியாகி ஆயிருக்கேன்டா. யாரா தியாகி? எம்எஸ் சம்பத்தெட்டு கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச மாதிரி எவன் வீட்ட எவன்டா வாடகைக்கு விடுறது? அண்ணா, விவரம் முடியாம பேசாத. ராத்திரில ஒரு கன்னி பொண்ணு வீடு இல்லாம தவிச்சுது, வீடு காலியா இருந்து கொண்டாந்து வச்சுட்டேன். இதுக்காக அத்த ராத்திரில உன் வீட்டு கதவை தட்டினா அண்ணி என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ நானும் பிரதர்ஸ், ரெண்டு பேர் ஒண்ணு. நம்ம ரெண்டு பேர் ஒண்ணுதான், வீடு என்னோடது. வச்சுட்டு போ. எங்க வீடு? இவரோடதா? ஏன்னா ஒண்ணு தானே வீடு. ஆமாடா, வாடகை கொடுத்துருந்தா தான் உனக்கு தெரியும். நீ வாடகை வாங்கியிருந்தா தான் உனக்கு புரியும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். முகத்தை பார்த்தா கரெக்டா வாடகை கொடுத்துருவேன்னு நினைக்கிறேன். இவனும் தெரியாம கொண்டு வச்சுட்டான். வீடு ரொம்ப நாளா காலியா இருந்தது. சரி சரி, இருந்துட்டு போ. நாளைக்கு தேதி ஒன்னு, இன்னைக்கு 31, காலையில வாடகை வாங்க வருவேன், கரெக்டா கொடுத்துடணும். டேய், உனக்கும் தான் இல்ல வீசி இருவேன். வீசி கையில் இருக்கிற அறுவாளை வெளியே வீசிடுவேங்கிறான். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. என்னது, ஒரே குழப்பமான காம்பவுண்டா இருக்க? ஐயோ, திருட திருட திருட. ஐயோ அம்மா. நான் திருட இல்லைங்க, நான் யோகிய. நான் என்ன நம்புங்க, நான் பக்கத்து வீட்டுலதான் குடியிருக்கேன். என் பேர் ரவி. ரவி, நீங்க பக்கத்து வீடுனா இங்கேயே வந்து ஒளிஞ்சுக்கிறீங்க? அதாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டுக்காரனுக்கு பயந்துகிட்டு நான் இங்க வந்து ஒளியலைங்க. அப்படி பார்த்தா நான் ஒரு மாசம் வாடகை கொடுக்கல, 1.5 வருஷமா கொடுக்கல. ஆனா வீட்டுக்காரருக்கு என்ன பார்த்தா ஒரு மாதிரி லவ்ங்க, என்னால ஒரு சந்தோஷமா. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் நேற்று ராத்திரியே இங்க குடி வந்துட்டேன். அப்படியா, நைஸ் டு மீட் யூ. என்னங்க நேற்று ராத்திரியே குடி வந்தேன்னு சொல்றீங்க? ஒரு சாமானியும் காணுமே. அதெல்லாம் இனிமே தவறும், அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. கதவு திறக்கிறீங்களா? வீட்டுக்கு கொஞ்சம் வெளியே போங்க. அவரை கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? அவரெல்லாம் இப்போ வெளியே போயாச்சு. போயாச்சு. அப்ப நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க மேடம், நான் இங்க பக்கத்து வீட்டுலதான் குடியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா சொல்லுங்க. போயிட்டாரா? வட்டா சுத்த பட்டிக்கட்டான இருப்பம் போல இருக்க. அப்படி மழமழன்னு ஊத்து. ரத்னா, சாப்பிட நேரத்துக்கு வந்துருவானுங்களே. அடடே ரவி, வா. நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். சாப்பிடுற? ஆமா. ஒண்ணு மட்டும் எடுத்துக்க, இல்லைன்னு எனக்கு வயிற்று வலி. ரொம்ப பசிக்குதா? ஆமா, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வந்திருக்க, அத நீங்க தான் குடி வச்சீங்களாமே? ஆமா. ஏன், எது கேக்குற? பாக்குறதுக்கு அழகா இருக்காங்க, அதனாலதான் கேட்டு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். ஏன், அழகா இருக்க கூடாதா? அது என் பிரதர். பிரதரா? பிரதர்னா தங்கச்சி ஆகும். உங்க சிஸ்டர் தானே? என் தங்கச்சி தான். உங்க சிஸ்டர் தானே? அட, என் தங்கச்சி தான்ப்பா. தேங்க்யூ. அதுக்கு எதுக்கு தேங்க்ஸ்? பேப்பர். ரத்னா, பேப்பர். குட் மார்னிங், ஐ எம் ரவி. உங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். இந்த காம்பவுண்ட்ல எல்லாருக்கும் நான் தான் பேப்பர் போடுறேன். வேணும்னா சொல்லுங்க, நாளையில இருந்து உங்க வீட்டுக்கும் போடுறேன். குமுதம், கல்கே, குங்குமம், ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், இன்க்ளூடிங் ஜெமினி சினிமா, திரைச்சுவை, பொம்மை. நோ தேங்க்ஸ். பாவம், படிப்பறிவு இல்ல போல இருக்கு. கோலமாவது போடுங்க. ஆமா, இதை விட குறைச்சலா வேற எந்த இன்ஜினியராலையும் கட்டவே முடியாது சார். நீங்க ஒண்ணு செய்யுங்க, பிளாட்டை நேர்ல பாருங்க, அப்பதான் அதனுடைய வேல்யூ உங்களுக்கு புரியும். ஒன்னும் அவசரம் இல்ல, பார்த்துட்டு நிதானமா போன் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னப்பா இனி நிக்கிறேன்? ஒண்ணும் இல்ல சார், நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். நானும் ஒரு சிவில் இன்ஜினியர், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் சார். இந்த மாதிரி நல்ல நல்ல மாடல் பில்டிங் எல்லாம் எவ்வளவு எக்கனாமிக்கா கட்ட முடியுங்கிற பிளான் எல்லாம் வச்சிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். தம்பி, இது வியாபாரம் பண்ற இடம், வேலை கத்து கொடுக்கற இடம் இல்ல. இதுக்கெல்லாம் படிச்சிருந்தா மட்டும் போதாது, நல்ல அனுபவம் தேவை சார். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க சார், நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் சார். ப்ரூவ் பண்ணி காட்டுறேங்கிற? சரி, சான்ஸ் தரேன். நீ ஒன்னு செய், முதல்ல 2 ரூபா டெபாசிட் கட்டு. 2 ரூபாயா? ஆமா, 2 ரூபானா 2 லட்சம்ப்பா. இந்த பாரு தம்பி, 4 மாசமா தபால் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க, ஒழுங்கா அந்த வேலையை செய். பொங்கல் வரப்போகுது, 50 இல்ல 100 ரூபாயா எனாம் தரேன். உங்க எனாமலாம் எனக்கு தேவையில்லை சார்,
நான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற உத்தியோகத்தை கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போறீங்களா? போறேன் சார். எங்க ஒரு பயிலையும் காணா? எல்லாம் காலி பண்ணி போட்டானோ? ஏண்டா இருக்கீங்களா இல்லையா? வாடகை தேடி வந்தா ஒரு பயோட விட்டுட்டு வெளியே வர மாட்டானுங்க. மத்த நாள்ல மண்டி போட்டு கும்பிடுவானுங்க. வாங்கடா வெளியே. வர மாட்டானுங்க. இன்னைக்கு நாமா போய் வசூல் பண்ண வேண்டியதான். இன்னைக்காவது இந்த கத்திக்கு வேலை வருதா இல்லையான்னு பாக்குறேன். என்னது கத்திக்கு மொத்தமெல்லாம் கொடுக்கறான்? மொத்தமா செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டானா? முதல்ல நான் தான் சிக்கு போட்டிருக்கேன். யாரா வீட்டுல? ஆறுங்கது. நான் தான் வீட்டுக்காரன். எங்க வீட்டுக்கார் காலையில் நேரத்தோடய வேலைக்கு போயிட்டாருங்க. எப்பவும் லேட்டா வேலைக்கு போறவன் இன்னைக்கு நேரத்தோட போயிட்டானாக்கும். நாளை காலையில வாடகை வாங்க வருவேன், அவனை புடிச்சு கட்டி வை. கட்டி வைக்கிறதுக்கு ஆடா மாடா? ஏதோ ஒண்ணு கட்டி வை. குட் மார்னிங். பாக்கெட்ல பைசா இல்லைனாலும் ட்ரெஸ்ல ஒண்ணு குறைச்சல எல்லாம் உங்க தயவுதான். நல்லா இருக்கா? இந்த மாசம் வாடகை கொடுறா. கொஞ்சம் இப்படி வாங்கல. நான் என்ன லஞ்சமா கேட்டேன்? வாடகை தானே கேட்டேன். வாங்க. ஏண்டா வாடகை தான் கேட்டேன், அதுக்கேண்டா ஒப்பாரி வைக்கிற? இல்லைங்க, பழக்கம் போல சின்சியரா உங்களுக்கு வாடகை கொடுக்கறதுக்காக 80 ரூபாய் இதே பாக்கெட்ல எடுத்துக்கிட்ட எல்ஐசி பக்கமா வந்துகிட்டு இருந்தேன். அங்க ஒரு பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருந்தா. பொய்ங்க. என்னது வடையா? ஆமாங்க. அப்ப அங்க வந்து ஒரு காக்கா இருக்கிற வடையில அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஒரு காக்கா எல்லா வடையும் எப்படா தூக்கிட்டு போகும்? அது காக்காச்சே வந்த உடனே கே கே கேன்னு கத்துச்சு. மொத்த காக்கா எல்லாம் வந்து இருக்கிற உடனே அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சுங்க. ஏண்டா காக்கா கா கா கான்னு தான் கத்து? கே கேன்னு எப்படா கத்தும்? அது எல்ஐசி பக்கத்துல இருக்க காக்கா அப்படிதான் கத்தும். ஓஹோ, இங்கிலீஷ் படிச்ச காக்கா போல இருக்கு. ஆமாங்க, வடையெல்லாம் பறி கொடுத்த அந்த பாட்டி பரிதாபமா அழுதுகிட்டு இருந்தா. உங்களுக்காக வாடகை கொடுக்கணும்னு வச்சிருந்த அந்த 80 ரூபாய அப்படியே அந்த பாட்டி கையில கொடுத்துட்டேங்க. 80 ரூபாயுமா கொடுத்துட்டேன். என்கிட்ட இப்ப ஒரு பைசா கூட இல்லைங்க. தம்பி, இப்படி இழகுன மனசுள்ளவங்களுக்கு சோதனை வர்றது சகஜ பாப்பா. தம்பி, உங்க கதையை கேட்ட உடனே கத்திய கையில பிடிக்க கூட சக்தி இல்லப்பா. தம்பி இந்த 50 ரூபாயை வச்சுக்க, அடுத்த மாசம் வாடகையில சேர்த்து கொடுத்துருப்போம். இந்த கத்திங்க வேண்டாம், சாண புடிச்சு வை, நாளைக்கு வந்து சீவர. ஓகே. எல்ஐசி பில்டிங், பாட்டி, வடை, காக்கா, அது கத்துனது கேக்கே. டேய், நீ மோசக்காரனுக்கும் மோசக்காரன்டா. வணக்கம் சார். வணக்கம். நேத்தே உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு வாடகை வாங்க வருவேன்னு. சாரி சார், ஒரு நிமிஷம். வழியிலேயே பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்தாங்க. என்னமா அது சார்? நான் யாரு என்னன்னு தெரியாம எனக்கு தங்கறதுக்கு வீடு கொடுத்தீங்க. நான் இந்த வீட்டுல குடியிருக்கிற வரைக்கும் இங்க மாசம் மாசம் வாடகை பணத்தை கொடுக்க முடியாம போயிடுமோன்னு எனக்குள்ள ஒரு சின்ன பயம். அதனால என்கிட்ட பணம் இருக்கும்போதே மொத்தமா கொடுத்துறேன். தயவு செஞ்சு வாங்கிக்கிங்க. வாங்கிக்கிறேம்மா. இந்த காம்பவுண்ட்ல யாரு வாடகைன்னு கொடுத்ததும் இல்ல, நான் வாங்கினதும் இல்ல, இவ்வளவு பணத்தை நான் பார்த்ததும் இல்லம்மா. நீ நல்லா இருக்கணுமா. நல்லா இருக்கணும். லட்சுமி கண்ணே, லட்சுமி கண்ணே, வாடா ராஜா, உள்ள என்னடாமா பண்ற? வாய வா. ஏனுங்க? தினத்துக்கு உனக்கு சொல்லுவாங்களாக்கு, போய் அதை எடுத்துட்டு வா. எதுங்க? ஏதா கார் சாவி உன் கையால தொட்டு கொடுத்தா தானே வண்டி ஓடாத ஓட்டம் எல்லாம் ஓடு. போடி ஜிம்பு ஜிம்பு. வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி எதுக்கால வந்தா தானே அது கரெக்டான சங்கணும். போடி ஜிப்பா ஜிப்பு ஜிப்பா. ஏன் பாட்டி, இந்த காம்பவுண்ட்குள்ள புதுசா வந்த கலை ராதா, அவளை பத்தி நினைக்கிறேன் போய் சொல்றீங்க. ஏண்டி
பூலாம் தேவி பாக்குறதுக்கு அசப்புல என்ற மாதிரியே இருக்கும்னு என்று வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு. நீங்க அது பெருமையை எடுத்துட்டீங்களாக்கா? ஆமாண்டி, உன் புருஷனுக்கு பகல்ல ஒரு நாக்கு, ராத்திரி ஆனா ஒரு நாக்கு. நீ தள்ளு. ஆமா, இங்க என்ன லொட்டு லொட்டு தட்டிட்டு இருக்கீங்க? போட்டோ இதை எதுக்கு இங்க மாட்டினீங்க? இல்லைங்க இல்லைங்க, இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அடிக்கடி உங்களை பத்தியே பேசுறாங்க. அதுவும் இல்லாம அவங்க பார்வை ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாருடைய கண்ணும் எப்பவும் உங்க வீட்டு மேலேயே இருக்குங்க. அதனால ஒரு பாதுகாப்புக்காகத்தான். ஆமா, என் மேல அப்படி என்ன உங்களை காக்குற? வீட்டுல தனியா இருக்கீங்க, ஒரு அனுதாபம் தான். நான் என்ன கூனா குருடா நொண்டியா? என்ன பார்த்து அனுதாபப்பட? நீங்க அனுதாபப்பட்டா எல்லாம் சரியா போயிடுமா? இல்லைங்க, நான் வந்து என் மேல அனுதாபப்படுறதோ பரிதாபப்படுறதோ எனக்கு பிடிக்காது. I'm really sorry. ஹலோ, ₹6.95 பேட்டா ரேட்டு உங்களுக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். இது இங்கே இருக்கட்டுமா இல்ல நான் எடுத்துட்டு போட்டுமா? இருந்துட்டு போட்டோம். Thank you. ஏய் ஏய், யார கீழே படுத்துருக்கிறது? இங்க எங்க கதவு காணும்? லட்சுமி, யாரா இவன்? என் வீட்டுக்கு வேண்டி வந்துட்டு இருக்கிற? இது ஏன் விடுன? ஓ வீடா? அப்ப ஏன் வீடு? சீதார். என்ன சீதார்? வியாபார விளக்கண்ண பேசுறது இங்கிலீஷ், ஸ்ரீதர். அநியாயத்துக்கு மப்ப இறக்கிடாத. ஸ்ரீதர், லட்சுமி. ஏய் ஸ்ரீதர், ஏய் ஏய் லட்சுமி, ஏய் லட்சுமி, எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? பாட்டி வெளிய பாட்டி. என்னங்க இது? குடிச்சு பாட்டு வந்திருக்கு, இங்க வர்றதா? வாங்குள்ள. நான் உள்ள வரமாட்டேன். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஏனுங்க கலெக்ஷன் என்னாச்சுங்க? கலெக்ஷனா? அது இனிமே வர்ற எலெக்ஷன்ல ஆனாதான். எப்படி கலெக்ஷன் ஆகும்? உன் கையால சாவி வாங்கிட்டு போனா எப்படி கலெக்ஷன் ஆகும்? கஞ்சாவெல்லாம் குடிச்சுக்கிறான் பாரு. ஏய், உனக்கு எவண்டி லட்சுமின்னு பேரு வச்சு? அப்பன் தானுங்க. அந்த ரப்பர் வாயினா அவன் நாத்தம் பிடிச்ச வாய. அவன் வாயில ஒரு பாட்டில் பினாயில் ஊத்தி பல்லு விளக்க சொல்லு. இந்த பார், நாளைக்கு என் எதிரில் வந்து என் கையால சாவி வாங்கிட்டு போங்கன்னு சொன்ன, உன்னை எங்க பிடிச்சினோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருவேன். படி உள்ள என்ன ஐடியா? பேசாம நீங்களும் என்ன மாதிரி அண்ணியிட்ட யூஸ் பண்ணிருங்க. அண்ணன் யோசிக்கிறாரு. என்ன போஸ் கொடுக்குறீங்க? நீ போட்டோ பிடிப்பேன். ஏறுங்க, உன் காலை ஒடிச்சிடுறேன். பார்வதி, பார்வதி. யார் இது? நான் தான் வீட்டுக்காரன். மறந்துடுவீங்களே, அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. வாங்க. என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம் தான். என் பொண்ணு கல்யாணம். இந்த பத்திரிகை. ரவி பாட்டு நிறுத்துறா. ரவி, ரவி இல்ல. டேய் ரவி, டேய், நான் வாடகை வாங்க வரடா. ஒரு நல்ல விஷயமா வந்திருக்கேன். பாப்பா வெளிய. என்னங்க நல்ல விஷயமா? என்ன? என் பொண்ணு கல்யாணம், அதுக்கு பத்திரிகை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை பிரமாதமா இருக்கு. இதெல்லாம் கரெக்ட் தாங்க, ஆனா ஒரே ஒரு வரி குறையுது. எல்லாம் சரியா தான் இருக்கு. இத பாருங்க, எக்காரணத்தை கொண்டும் அன்பளிப்பு வாங்கப்பட மாட்டாதுன்னு அடிச்சிருந்தீங்கன்னா பிரமாதமா இருந்திருக்கும். அதை நம்பி தான் நான் கல்யாணமே வச்சிருக்கிறேன். அப்ப இதை வச்சுங்க. ஏன் நான் வரலீங்க? நீ எவ்வளவு வாடகை கொடுக்கணும்? அதாவது போன வருஷம் ஜனவரியில ஒரு மாசம் வாடகையில பாதி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ₹50 நான் வாங்கியிருக்கேன். வாடகையே சரியா கொடுக்காதவன் அன்பளிப்பு வந்து கிழிக்க போறியாக்கும். டேய், இங்க கத்திட்டு இருந்தியே. எதே? அதான்டா இங்க பாடிட்டு இருந்தியே. அத அங்க வந்து பாடு. அப்போ இந்த வாடகையில அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அது அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப ஒரு சோடா வாங்கி வச்சிருங்க.
ஒரு சோடா என்ன ஒரு டஜன் சோடா வாங்கி தர்றேன் அது நீ அங்க வந்து பாடுறத பொறுத்து இருக்கு என்ன அலைய விட்டுறாத மாப்பிள இழப்ப உன்னை நம்பி தான் வச்சிருக்கேன் பன்னீர் சோடா அம்மணி வாங்க வாங்க வரமா இந்தாமா கல்யாண பத்திரிக்கை கல்யாணமா யாருக்கு என் பொண்ணுக்கு தாமா உங்க பொண்ணுக்கா ரொம்ப சந்தோஷம் உட்காருங்க ஒரு நிமிஷம் காஃபி கொண்டு வரேன் வேண்டாமா இந்த காம்பவுண்ட்ல எல்லாருக்கும் வெளியிருந்தாமா பத்திரிகை கொடுத்தேன் உன் வீட்டுக்கு தாமா படியேறி வந்து பத்திரிகை கொடுக்குறேன் ஏன் தெரியுமா நீ மட்டும் அன்னைக்கு அந்த பணத்தை கொடுக்கலனா இந்த ஏற்பாடே நடந்திருக்காதம்மா இன்னைக்கு ராத்திரிக்கு மாப்பிள்ள இழப்பு நீ கண்டிப்பா வந்துடணும் இந்த காம்பவுண்ட்ல யார் வரலனாலும் கவலை இல்ல நீ வந்துடணும் மறந்துடாத நான் வரட்டுமா ரத்னா மிஸ்டர் ரத்னம் யார பேசுறது அண்ணே நான் தான் என்னடா உங்களை எங்கெல்லாம் தேடுறது இப்ப சிக்கிட்டீங்க சிக்கிட்டல்ல வாயில விரல வச்சு சீட்டி அடி ஐயோ புரியாம பேசாதீங்க அண்ணே இந்த காம்பவுண்ட்லயே விஷயம் தெரிஞ்சாத நீங்க ஒருத்தர் தான் தட் இஸ் கரெக்ட் உங்கள்ட்ட ஒன்னு கேட்கலாம்னு வந்திருக்கேன் கேளு நான் சொல்ல போற பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆ சொல்லு இந்த ரவுண்டா இருக்குமே மலர் வளையம் அது எங்க கிடைக்கு மலர் வளையமா யாருக்கு என்னடா ஆச்சு நம்ம வீட்டுக்காரரு செத்து போயிட்டானா அப்ப அந்த வீடுங்கெல்லாம் எனக்கு தான் சொந்தம் ஆகாது அவர் பொண்ணு கல்யாணம் என் பிரிட்டிஷ்க்கு ஏதாவது செய்ய வேணாமா என்னது பிரிட்டிஷா இங்கிலீஷ் இந்த மாதிரி நீ இங்கிலீஷ் பேசி தான் எனக்கு நாய் வீதியில இருந்து வீடு வரைக்கும் விரட்டிட்டு வந்தது அதுக்கு பேரு பிரிஸ்டேஜ் அண்ணே காசா பணமா நான் அப்படித்தான் சொல்லுவேன் விடுங்க அடே மலர் வளையம்ங்கிறது கல்லறையில வைக்கிறது மணவரையில வைக்கிறது மலர் சென்றா இப்ப புரியுது உன் கல்யாணத்துல எவனோ உனக்கு மலர் வளையம் வச்சிருக்கான் அதான் உன் பொண்டாட்டி டைவேஷன் அளவுக்கு வந்திருக்கான் அடாடா இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லி போட்டுட்டீங்க போட்டுட்டு நான் பொறுக்கி எடுத்துட்டு போ அண்ணே அதுக்கு பேர் என்ன இது கையே என்னமோ ஒண்ணு சொன்னீங்கல்ல அதுவா அது மலர் குண்டு கல்யாண குரல நீ ஒருத்தன் போனா இந்த காம்பவுண்டே போன மாதிரி ஒரு மூட்டை அரிசி தான் வாங்கியிருக்காங்களா போ பார்த்து சாப்பிடு இவெல்லாம் எது கல்யாணம் பண்றா இப்ப நாட்டுல ஜனத்தொகையா கம்மி போடா சேவிங்க பாடல் நான் பாடல் என் பார்வைதான் தேட பாடல் தான் பாடல் என் பார்வைதான் தேட ஒரு முகம் புதுமுகம் புதுமுகம் இன்று அறிமுகம் அது நீதான் பாடல் தான் பாடல் என் பார்வைதான் தேட பாடல் தான் பாடல் என் பார்வைதான் தேட இது ஒரு தொடர்கதை இது ஒரு
கதை வளர்த்திரை எனது மனதில் எழுதி முடித்தால் இனிய புது கவிதை பாடல் நான் பாடல் என் பார்வை தான் தேட பாடல் நான் பாடல் என் பார்வை தான் தேட ஒரு முகம் புதுமுகம் புதுமுகம் என்று அறிமுகம் அது நீதான் பாடல் நான் பாடல் என் பார்வை தான் தேட பாடல் நான் பாடல் என் பார்வை தான் தேட ஒரு முகம் பொதுமுகம் பொதுமுகம் அறிமுகம் அது நான் தானே எங்க ஒரு மாதிரியா பாக்குறீங்க மன்னிச்சுக்கோங்க தெரியாம பாடிட்டேன் இனி ஒரு தடவை நான் பாடவே மாட்டேன் உங்களை பாட வேணாம் சொல்லல டியூனோட பாடணும் அப்பதான் நல்லா இருக்கும் உண்மையிலே நான் பாடின பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் பாடினேன் காம்பவுண்டுக்குள்ள யாரும் இல்ல டாக்ஸி டிரைவர் பார்க்க கூடாது பார்த்தா அவ்வளவுதான் வீட்டுல இருக்காங்களா இல்ல வெளிய போயிட்டேன் நான் தான் ரவி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன் போங்கடா பார்த்து ஓட்டுங்க டைம் பார் ஆயிட்டு இருக்கு சார் போஸ்ட் என்ன சிரிப்பு நாங்க எப்போ தொழில கரெக்டா இருப்போம் என் வீட்டுக்கு நானே லெட்டர் போட்டு கூடாதா அன்பு மகன் ரவிக்கு அம்மா ராஜேஸ்வரி எழுதி கொண்டது நம்ம வீட்டு வெள்ளப்பசு கண்ணு போட்டுடுச்சு நீ இங்க இல்லாதனால அந்த பாலை குடிக்க எனக்கு மனசு வரல தினமும் பால் பண்ணையில கொடுத்து காசை வாங்கி சேர்த்து வைக்கிறேன் உன் கல்யாணத்துக்காக நீ நேரா நேரத்துக்கு சாப்பிடுறியா கண்டதை கழியில் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத நீ பெரிய இன்ஜினியரா வந்து இந்த ஊர் மண்ணில கால் வைக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை லெட்டரை படிச்சுட்டு மறக்காம பதில் எழுது இப்படிக்கு உன்னுடைய அம்மா அன்புள்ள அம்மா அவர்களுக்கு நலம் போனா கோவப்படுறா எப்படி லெட்டர்ல அபிப்பிராயத்தை சொல்லிட்டா இது வரைக்கும் லெட்டர் தான் கொடுத்தேன் இப்ப லவ் லெட்டர் கொடுக்குறேன் என்ன ஆக போதோ போஸ்ட் போஸ்ட் போஸ்டா உங்க பேர் மிஸ் ராதா தானே ஆமா நம்பர் 4 அப்ப உங்களுக்கு தான் எனக்கு எனக்கு பிரமிடத்திலேயே உள்ள இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால படிச்சுட்டு உடனே பதில் எழுதணும்
என்ன எழுதுனவங்க உங்க லெட்டர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஸ்டைன் தான் கொடுங்க, நானே போய் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பிகாஸ் ஐ எம் போஸ்ட்மேன் பிஜே ரவி. தட் ஐ நோ. எப்போ வரணும்? எதுக்கு? இல்ல ஒரு மணிக்கு நான் போஸ்ட் ஆபீஸ் போறேன், நீங்க கொடுத்தீங்கன்னா போய் அப்படியே போஸ்ட் பண்ணி. அவசியம் இல்ல, நானே போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ. எனக்கு யார் லெட்டர் எழுதிருப்பா? அன்புள்ள அம்மாவுக்கு ரவி எழுதி கொள்வது. ஏண்டா ரத்னம், குளிக்கவா போற? பின்ன இதை பாத்ரூம்ல எடுத்துட்டு போய் வச்சு குளிக்கவா போறேன்? குளிக்க போறேங்கிறிய, இந்த தண்ணி போதுமாடாப்பா? கிழவே, நல்ல உடம்புக்கு நாலு சொட்டு தண்ணி போதும். உன்ன மாதிரி நாத்தம் பிடிச்ச உடம்புக்கு நாலு லாரியில தண்ணி வரணும். கடவீதி கலகலக்க என்னடா குளியல இது? இதெல்லாம் குடித்தன இருக்கிற வீடா? கோமணமாவது கட்டிட்டு குளிக்கடா. சோ கண்ணே தெரியல, இருட்டு வீட்டுக்குள்ள போன மாதிரி. என்னது வடை பாயசம்? எங்க அம்மாவுக்கு லெட்டர்ல எழுதின மாதிரி ஒரே செட்டப்பா இருக்கு. பார்வதி அம்மாவா தான் இருக்கும். பார்வதி அம்மா. என்ன தம்பி? ரொம்ப நன்றிங்க. நன்றியா? எதுக்கு? எதுக்கா? எவ்வளவு பெரிய மனசுங்க. வடை பாயசத்தோட சாப்பாடு வீட்டுக்கு அனுப்பிருக்கீங்க. வடை பாயசத்தோட சாப்பாடு நான் அனுப்பினா? அடப்போ தம்பி, விக்கிற விலைவாசியில வடையாவது பாயசமாவது. அப்போ அப்போ உங்க வீட்டுல இந்த வடை பாயசம் கேக்க என்னமோ நல்லா தான் இருக்கு. சாப்பிட்டுதான் ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ஏன் கேக்குற? அது வேறங்க. பாவம் தம்பிக்கு வடை பாயசம் சாப்பிடணும்னு ஆசை வந்துச்சு போல இருக்கு. அக்கா. அக்கா இல்லையா, அண்ணன். அக்கா கொடுத்தா பேசணும். ஏ அண்ணன் கிட்ட நீங்க பேச மாட்டீங்களோ? இல்லைங்க, இது ஒரு சமையல் மேட்டர். அதனாலதான் இப்ப நான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன், வர்றேன். அப்படியா? அப்போ உங்க வீட்டுல இன்னைக்கு வடை பாயசம்? வடை பாயசம்? ஏயா, இது என்ன ஓட்டலா? கருவாட்டு ரசம் வச்சிருக்கேன், ஒரு டம்ளர் கொடுத்து அனுப்புவா? வேண்டாங்க, நான் சுத்த சைவம். ஏங்க, அக்காவை கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வைங்க, நான் தனியா பேசணும். தனியா பேசுறியா? யோ, குடும்பத்துக்குள்ள குத்து வெட்டு உண்டு பண்ணாதீங்க. எத்தனை பேரை கிளம்பிருக்கீங்க? போயா வீட்டுக்கு. தேங்க்யூ. அது என் வீடுடா, உன் வீடு அங்க இருக்கு, போடா. சரி, அக்கா கூட அப்புறமா பேசிக்கிறேன். அக்கா கூட அப்புறமா பேசுறீங்க, விட மாட்டான் போட்டுருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, எல்லார் வீட்லயும் கேட்டுட்டேன், உங்க வீட்டுல தான். என்ன விஷயம்? இன்னைக்கு உங்க வீட்டுல வடை பாயசம் தானே? சாரி, எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. நினைச்சேன், நான் நினைச்சேன் வடை பாயசம் நல்லா இருக்கு. யாரா இருக்கும்? சாப்பிடலன்னா கடவுள் கோச்சுக்குவார். நிறைய சாப்பிடணும், அதனால தண்ணி வேணும். கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது. சாப்பாடு ஓகே. செஞ்சிருந்தாலும் நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஒரே ஒரு குறை, இந்த வடையில மட்டும் உப்பு போடலையே. ஐயோ, மறந்துட்ட. வானம் தானே
உன் நெஞ்சிலே நான் ஆடிடும் மேகந்தானே, உன்னை நான் தொடருவேன் தொடர் கதையாய் நிலவே, இன்று நீ விடுகிறவன் உன்னை நான் தொடருவேன் தொடர் கதையாய் நிலவே, இன்று நீ விடுகிறவன் ஏ வெண்ணிலா என் நெஞ்சமே உன் ஆனந்தானே, உன் நெஞ்சிலே நான் ஆடிடும் மேகந்தானே. மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன வேதனை தான், ஆனா அது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. யாரு? சாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பாத்திரத்தை நீங்களே திருப்பி கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐ அம் சாரி, நல்லா கழுவி கொண்டு வந்து கொடுக்கலாம்னு இருந்தேன். வடை பாயசம் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, அது எனக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தினமும் நீங்க அதானே சாப்பிடுறீங்க. என்ன பாக்குறீங்க அப்படின்னு தானே உங்க அம்மாவுக்கு லெட்டர் எழுதுனீங்க? சாப்பிடாத ஒரு பொருளை சாப்பிட்டேன்னு எழுதுனா உங்க அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு தானே எழுதுனீங்க? அதெல்லாம் உண்மையாக்குன அவ்வளவுதான். ஒரு போஸ்ட்மேன் இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுங்க. இப்படி லெட்டரை மாத்தி போஸ்ட் பண்றது? எனக்குன்னு ஒரு லெட்டர் எழுதுனீங்க, அதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன்.
பட் அந்த லெட்டர் உங்க அம்மா கிட்ட போய் பாவம் உங்க அம்மாவை கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதுக்கெல்லாம் காமன் சென்ஸ் வேணும் சார் என்ன ரவி போஸ்ட் ஆபீஸ் போகல இல்ல இனிமே போஸ்ட் ஆபீஸ் போறதா இல்ல அந்த போஸ்ட்மேன் ட்ரெஸ் போடுறதாவும் இல்ல ஏன் என்னாச்சு அது ஒரு டெம்பரரி வேலை நேத்தே என்ன வேலையில நிறுத்திட்டாங்க என்ன வேலையில நிறுத்திட்டாங்களா இனிமே என்ன செய்ய போற அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது வேலையில இருக்கும்போதே முதல் தேதி வரும்போது வாடகை கொடுக்கறதுக்கு நான் முடிப்பேன் இனிமே 30 நாள் முடிக்க வேண்டியதுதான் எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா என்ன உங்களுக்கே தெரியும் நான் எந்த வேலை கொடுத்தாலும் வைக்கப்படாம செய்வேன்னு உங்க டாக்ஸில நான் கிளீனரா வேலை பார்க்கட்டுமா இந்தப்பா அதெல்லாம் படிக்காத செய்யற வேலைப்பா நீதான் ஏதோ இன்ஜினியரிங் படிச்சிருக்க கான்ட்ராக்ட் கட்டடம்னு சொன்னி அதெல்லாம் என்னாச்சு இந்த காலத்துல எவன் படிப்புக்கு மரியாதை கொடுக்குறான் எந்த கான்ட்ராக்டர்கிட்ட போய் கேட்டாலும் 2 லட்சம் 3 லட்சம் டெபாசிட் கேட்கறாங்க என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேன் எங்க அம்மா நான் பெரிய பில்டிங் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க அது இந்த ஜென்மத்துல நடக்காது போல இருக்கு மெட்ராஸ்ல ஆர்ஐ பிளாட் தான் பெரிய கன்சர்ன் அவங்க கிட்ட பலமுறை வேலை கேட்டுட்டேன் அவங்களே 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டுன்ட்டாங்க பணத்துக்கு இன்னும் மரியாதை இருக்கு சார் ரவி கவலைப்படாத உங்ககிட்ட திறமை இருக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ பெரிய ஆளாவ முயற்சி பண்ணு முயற்சி திருவினையாக்கும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் என்னமா இது நீங்க கேட்ட 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் நான் கேட்டனா யார்கிட்ட 2 லட்சம் ரூபாய் கட்டினதா ரவிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தேன்னு சொன்னீங்களாமே ஓஹோ அந்த போஸ்ட்மேன் ரவியா இல்ல சார் இன்ஜினியர் ரவி ஆமாமா அவன் இன்ஜினியர் தான் ரவியோட முன்னேற்றத்துக்கு பணம் ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவர் வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு எனக்கு நல்லவே தெரியும் அதனால தயவு செஞ்சு இந்த கான்ட்ராக்ட ரவிக்கே கொடுங்க சார் பிளீஸ் ஆமா ரவிக்காக இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறியே நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அவர் முன்னேற்றத்துல அக்கறை எடுத்துக்கிறேன் ஒரு வெல்விஷா நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ரவி மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால நிச்சயமா ரவிக்கே நான் இந்த கான்ட்ராக்ட கொடுத்துறேன் எல்லாம் நல்ல நோட் தான் சார் இருக்கட்டுமே சார் ஒரு முக்கியமான விஷயம் என்னம்மா சார் ரவிக்காக இந்த பணத்தை நான் தான் கட்டணுங்கிற விஷயத்த எந்த காரணத்தை கொண்டு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க பிளீஸ் உங்களுக்குள்ளே ஒரு சஸ்பென்ஸ் வெரி குட் வெரி குட் சொல்லிட்டு இல்ல மெயின்டைன் பண்ணிடுறேன் தேங்க்யூ சார் இதுல எல்லாம் கரெக்டா இருக்கு நான் வரேன் இப்போ சொல்லுங்க நான் அந்த சீட் சாப்பிட்டேன் இல்ல நான் எதுக்காக மெட்ராஸ் வந்து இத்தனை நாள் கஷ்டப்பட்டனோ அதுக்கு ஒரு பலன் கிடைச்சிருச்சு எனக்கு புதுசா ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அப்படியே தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ இனிமே பெரிய ஆளாக போற எங்களெல்லாம் மறக்காம இருந்தா சரி இந்த காம்பவுண்ட்ல வந்ததுல இருந்து எத்தனையோ நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன் அப்பெல்லாம் நீங்க உங்க பையனா என்ன நினைச்சு சாப்பாடு போட்டு ஆதரிச்சீங்க உங்களை எல்லாம் நான் மறந்துட்டேன்னா நான் மனுஷனே இல்லைங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு கான்ட்ராக்ட் கிடைச்ச விஷயத்த இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி ஸ்வீட் கொடுத்தீங்க ரொம்ப சந்தோஷம் பட் ஒன் திங் உங்களுக்கு வேண்டி உங்களை மறந்துட்டீங்க பாத்தீங்களா என்னங்க பேச்சிய காணோம் ஐம் சாரி நான் உங்களுக்கு தான் முதல்ல சொல்லியிருக்கணும் ஆனா நான் ஸ்வீட் கொடுத்து நீங்க வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோன்னு தான் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க ஸ்வீட் அதுவும் நீங்க கொடுத்தா அதை நான் வாங்காம இருப்பேனா வீட்டுல ஒரு சுண்டலி ரொம்ப நாளா தொல்லை பண்ணிட்டு இருந்து அடிக்கல அவன் போறானா அந்த வீட்டுக்குள்ள புந்துருச்சு இந்த வீட்டுக்குள்ள அடிச்சியா இது தப்பிச்சிருச்சே இரு நான் அடிச்சிட்டு வரேன் ஏண்டா நீங்க அடிக்க கூடாது அது ஏன் வீட்டுல ஓம் வீட்டுலயா ஏண்டா எலி மேல என்ன பட்டா பத்திரம் எழுதி வச்சிருக்கியா ஏண்டா இந்த காம்பவுண்டுக்குள்ள எந்த வீட்டுக்குள்ள எலி நுழையில அது என்னது இந்த வீட்டுக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள மட்டும் நுழையுது இரு நான் அடிச்சுதான் வருவேன் எலி கோச்சுக்குமே எலி கோச்சுக்குமா டேய் படுவா நானும் ரொம்ப நாளா உன்னை கவனிக்கிறேன் ராத்திரி 1 மணி ஆனா இந்த வீட்டுக்குள்ள இருந்து விவாகரத்து பண்ண இந்த வீட்டுக்குள்ள நுழையிற
இது சரியில்லை. ஆசை இருக்க அப்புறம் என்ன விவாகரத்து பண்ணிட்டு அலையறீங்க? போடா இந்த பக்கம் போடா. அண்ணே உங்க வீடு அங்க இருக்கு. இந்த பக்கம் இருக்கா? இது சொல்லிட்டு போறது, நான் போறேன். நல்ல உத்தம புருஷன்டா. டேய் உட தட்டிடுவேன். மறந்துட்டேன். மிஸ் ரவி, நான் உங்களை புரிஞ்சுக்காத காரணத்தினால அலட்சியப்படுத்திட்டேன். ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன சார் நீங்க? ரியலி, நீங்க உண்மையிலேயே திறமைசாலிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். உங்க பிளான் படி கட்டின பங்களாவில் எனக்கு ஏகப்பட்ட லாபம். அந்த லாபத்தை நான் மட்டும் அனுபவிச்சா எப்படி? உங்களுக்கு பங்கு தர வேண்டாமா? கம் ஆன், டேக் இட். என்ன பாக்குறீங்க? உங்களுக்கு தான், எடுத்துங்க. தேங்க்யூ. நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்றத விட இதுக்கு மூல காரணமா இருந்தவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மூல காரணமா? யாரு? ஐ மீன் உங்க கோவர்க்கர்ஸ். எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருப்பேன். மிஸ் ரவி, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு பெரிய கான்ட்ராக்ட் கொடுக்க போறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. பெஸ்ட் ஆஃப் லக். எனங்க என்னது பெட்டியும் கையமா நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, அம்மா பாத்திரம் ரொம்ப நாள் ஆச்சு. நான் எந்த லட்சத்துக்காக இங்க வந்தேனோ அந்த லட்சம் நிறைவேறிடுச்சு. ஊருக்கு போய் அம்மா கூட்டு வரலான் இருக்கேன். போறதுக்கு முன்னால உங்ககிட்ட மட்டும் சொல்லிட்டு போலான்னு என் மனசுல பட்டது. வரேன். எனங்க என்ன சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? கேட்கணும்னு என் மனசுல பட்டது, அதான் கேட்டேன். வந்துருவேன். புரியும்படி சொல்லுங்க. அவங்க அம்மா திடீர்னு மாரடைப்புல காலமாயிட்டாங்க. கருத்தையும் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தது. இப்பதான் கேள்விப்பட்டேன். எப்படியெல்லாம் வரணும்னு எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க தெரியுமா? அவங்க உயிரோட இருக்கும்போதே அவங்க ஆசையை நிறைவேற்றணும்னு நினைச்சேன். ஆனா அந்த தெய்வத்துக்கே பொறுக்கல. என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாங்க. தெய்வம் உங்களை அனாதையாக்கலீங்க. உங்க அம்மா தான் தெய்வம் ஆயிட்டாங்க. அந்த தெய்வம் எப்போ உங்களுக்கு உறுதுணையா இருக்கும்? மனசு தேத்திக்கிங்க. ஓடி போய் வெங்காயத்தை நிறைய வெட்டி போட்டு ஒரு ஆம்லெட் கொண்டு வா. எதையோ நாய் நக்கிட்டு இருக்கு. டேய் ரவுண்டு தலையா,
பாட்டா. என்ன கூப்பிட்டீங்களா? என்ன கண்ணாடி கட்டு ரொம்ப நேரமா போராடிட்டு இருக்கேன். பர்சனாலிட்டி லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன லாரி இல்லையா? விளையாடாதீங்க. என்ன மீச வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். மீச எல்லாம் வரைய கூடாதா? தானா முளைக்கணும் பாரு. இந்த மாதிரி இப்ப புரியுதுரா உன் பொண்டாட்டி உன்னை ஏன் டைவர்ஸ் பண்ணான்னு. ஏன் அழற? ஏதாவது தப்பா கேட்டீங்களா? இங்கிலீஷா? இந்த தலையமைப்புக்கு நீ இங்கிலீஷ பேசக்கூடாதுரா? சும்மா இருங்க. நான் விவரத்தை மறந்துருந்து அதை ஞாபகப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு என்ன கவலையை மறக்க ஜாலியா தண்ணி அடிக்கீங்க. என்ன சொன்ன? ஜாலியா தண்ணி அடிக்கீங்க. நான் ஜாலியா தண்ணி அடிக்கிறேன்னா? என்ன செய்யுது? நான் கேறியதா? தலை சுத்துதா? மூக்கெல்லாம் நெடி அடிக்கா? பாந்தி வர்ற மாதிரி இருக்கா? இப்ப புரியுதா? இத சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு எங்களை பார்த்து நீங்க ஜாலியா தண்ணி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய், இத சாப்பிடுறதுக்கு முட்டை ஆம்லெட் வறுத்தகறி ஒண்ணுமே இல்லைன்னா ஊறுகாய தொட்டு விட்டு பொறுப்போட உள்ள இருக்கிறோம். நீங்க எங்களை பார்த்து ஜாலியா தண்ணி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. என்ன மட்டும் இல்ல, தண்ணி அடிக்கிற எவனை பார்த்து எவனாவது ஜாலியா தண்ணி அடிக்கிறீங்கன்னு சொன்னீங்க, தூக்கி கூவத்துக்குள்ள போட்டுருவேன். அந்த தண்ணி அதோட சொன்னேன். ஏன் நீ அங்கதான் குளிக்கிறியா? ஆமாண்ணே. இப்ப புரியுதா? உன் பொண்டாட்டி உன்கிட்ட ஏன் வரமாட்டாங்க? சும்மா இருங்கண்ணே. அடச்சி, நாத்தம் புடிச்ச பசங்க. இது அதை விட நாத்தம். மிஸ்டர் ரவி, உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நிச்சயம் நீங்க இதை செய்வீங்கிற நம்பிக்கையில தான் நான் பணத்தோட வந்தேன். ஆனா இப்படி நீங்க ஒரேடியா மறுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லுங்க. யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். இனிமே இதெல்லாம் தொடர மாதிரி இல்லை. அப்படியா? ஓகே, இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இனி ஒரு தினம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்காது. அப்புறம் உங்க இஷ்டம், நான் வரேன் சார். ஓ, நீ கூட இங்கதான் இருக்கியாமா? ஆமா சார். நான் ரவிட்ட பேசினேன். நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டேன். அவங்க அம்மா இருந்ததுனால ரொம்ப மூட் அப்செட்டா இருக்காரு. I am very sorry. அதனால தான் அவர் இப்படி எல்லாம் பேசிட்டாரு. அவசரப்பட்டு இந்த கான்ட்ராக்ட் வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்க சார். அவர் எப்படியாவது நான் ஒத்துக்க வச்சிடுறேன். ப்ளீஸ் ராதா, நீ கட்டின டெபாசிட்டுக்காக மட்டும் இல்ல, உன் முகத்துக்காக தான் ரவிக்கு நான் முதல் கான்ட்ராக்டே கொடுத்தேன். இப்ப அவரை எப்படியாவது சமரிக்க வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இது 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட். இதை மட்டும் ரவி செஞ்சார்னா எனக்கு மட்டும் இல்ல ரவிக்கும் பெரிய லாபம் கிடைக்கும். நீ அவரோட வெல்விஷர். நீ சொன்ன அவர் நிச்சயம் கேட்பான்னு நான் நினைக்கிறேன். நான் வர்றேம்மா. வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களை தேடி வர அதிர்ஷ்டத்தை ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? என்னடா இவன் அதிக பிரசங்கத்தனமா பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? எனக்கே தெரியாம எனக்காக டெபாசிட் கட்டிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கே. உன்னை பத்தி தான் நினைச்சுட்டு இருக்கேன். அது வந்து நீ கான்ட்ராக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த காம்பவுண்ட்ல யாருக்குமே இல்லாத அக்கறை என் மேல உனக்கு எதுக்கு? ஏ, உங்க விஷயத்துல நான் அக்கறை காட்டக்கூடாதா? பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. இனிமே உங்க விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். இல்ல ராதா, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. புரிஞ்சுக்கிற நேரம் வரும். அப்ப நீங்களே இந்த ராதாவை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. நான் சொன்னா நீங்க மறுக்காம சம்மதிப்பீங்கிற ஒரு நம்பிக்கையிலதா உங்ககிட்ட சொல்றேன். நீங்க பெரிய ஆளா வரணுங்கிறதானே உங்க அம்மாவோட ஆசை. இப்ப அவங்க நம்ம கூட இல்லாம இருக்கலாம். இருந்தாலும் அவங்க ஆசையை நிறைவேற்றுறது உங்க கடமை இல்லையா? அதனால இந்த 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் ஏத்துக்குங்க ப்ளீஸ், எனக்காக.
என்னது நீ இங்க? உங்களுக்காக ஒரு மணி நேரமா இங்க காத்துட்டு இருக்கேன். ஒரு மணி நேரமாவா? என்ன விஷயம்? இல்ல, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வர்க்ல ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க இப்ப கட்டிட்டு இருக்கிற பில்டிங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன கூட்டிட்டு போறீங்களா? ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். ரெடியே தானே வெளியே வந்தாரு. இல்ல, முத முதல்ல ரெண்டு பேரும் ஒன்னா போறோம். அதான் சட்டை பிடிச்சிருக்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நீ வேணா பாரு, நம்ம என்ஜினியர் அந்த பொண்ணத்தை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. நீ வேணா பாரு, நம்ம என்ஜினியர் அந்த பொண்ணத்தை நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குது இல்ல மாமோய்? உள்ள வரலாமா? நீங்களா வாங்க உள்ள. என்ன விஷயம்? தயக்கப்படாம சொல்லுங்க. இந்த மெழுகு பொம்மை ரொம்ப அழகா இருக்குல்ல? சொல்ல வந்தத சொல்லுங்க. இல்ல, இன்னைக்கு பில்டிங்ல நம்ம ரெண்டு பேரை பத்தியும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன பதிலே காணும்? நாலு பேர் நாலு விதமா பேசத்தான் செய்வாங்க. பேசுறதெல்லாம் நடந்துருமா என்ன? இல்ல ராதா, அது நடக்கணும். ஒரு சாதாரண மெழுகு பொம்மை எரிஞ்சு போறதே உங்களால தாங்கிக்க முடியல. ஒரு விதத்தில் இந்த பொம்மை மாதிரி தான் நானும். ஒரு சின்ன வித்தியாசம், இதுக்கு உயிர் இல்ல, எனக்கு உயிர் இருக்கு, அவ்வளவுதான். என்ன சொல்ற? எனக்குள்ளேயே மூடி மறைச்சு வச்சிருந்த விஷயத்த இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நான் ஒரு பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே வாரிசு. எனக்கு ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட எனக்கு அடிக்கடி தலைவலி வர ஆரம்பிச்சது. இதை நான் யாருக்கிட்டையும் சொல்லாமையே இருந்தேன். ஒரு நாள் தலைவலி தாங்காம டாக்டரை கன்சல்ட் பண்ண, எல்லாருக்கும் விதி நெத்தில எழுதி வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு மோளில எழுதி வச்சிருக்குன்னு அன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். டாக்டர் எனக்கு பிரெயின் டியூமர், அதை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் சாக போறேன். சாகத்தை பத்தி கூட நான் கவலைப்படலைங்க. இந்த விஷயம் எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு இங்க எனக்கு முன்னால போய் சேர்ந்துருவாங்களோங்கிற பயத்துல அவங்களுக்கே தெரியாம யாரோ ஒருத்தர் கூட ஓடி போறதா அவங்க நம்பும்படியா ஒரு பொய்யான லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் இங்க வந்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஓடி போயிட்டேங்கிற ஒரு குறைதான் இருக்கும். ஆனா நான் எங்க இருந்தாலும் உயிரோட இருப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க உயிரோட இருப்பாங்க இல்லையா? நீங்களும் சொல்லுங்க, அவங்களத்தான் நான் ஏமாத்திட்டேன், உங்களையும் ஏமாத்தணுமா?
ரவி, நான் இங்க வந்து உங்களோட பழகினதுக்கு அப்புறம் நானும் உங்களை காதலிச்சேன். இல்லன்னு சொல்லல, பைத்தியக்கார தரமா வளர்த்துக்கிட்ட இந்த காதல நானே அழிச்சுக்கிட்டேன். ராதா, உனக்கு எப்படி ஒரு நோய் இருக்குன்னு தெரியாம தான் உன்ன நான் காதலிச்சேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் முடிவை சொல்றேன், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரவி. இல்ல ராதா, ஒரு வருஷம் இல்ல, ஒரு மாசம் இல்ல, ஒரு நாள் கூட இல்ல, ஒரு நிமிஷம் வாழ்ந்தாலும் நீதான் என் மனைவி. ஏங்கும் இதயம், ஏங்கும் இதயம், எங்கே உதயம் தேடி பார்க்கிறேன். நானும் ஒரு ராகம் தினம் பாடி பார்க்கிறேன். ஏங்கும் இதயம், ஏங்கும் இதயம், எங்கே உதயம் தேடி பார்க்கிறேன். நானும் ஒரு ராகம் தினம் பாடி பார்க்கிறேன். கண்ணே காதல் கனவு, காதல் கனவு, கலைந்தது உறவு கால நேரமோனே. இனி நானும் ஒன்று சேர பார்க்கிறேன். நானும் ஒரு ராகம்
தினம் பாடி பார்க்கிறேன். காதல் கனவு, காதல் கனவு கலைந்தது உறவு. இந்த ராத்திரி நேரத்துல கல்யாண ஆகாத ரெண்டு பேரும் மொட்டை மாடியில கண்ணன் தனியா. ஐயோ, இது என்ன குடித்த நேரத்தை இடமா இல்ல கூத்தடிக்க இடமா? அதான்டா நான் கேக்குறேன், நின்னுட்டு பேசினாலும் பரவாயில்ல, கட்டி புடிச்சிட்டு லவ் பண்ணல படுறாங்க. உருப்படும். இத பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எந்த தப்பும் நடக்கல. எங்களை நம்புங்க, அநியாயமா இவர் மேல பழிய போடாதீங்க. இன்னைக்கு நடந்தது தப்பு இல்லன்னு நாளைக்கு நீங்களே சொல்லத்தான் போறீங்க. ஏன் நாளைக்கு ஊரை விட்டு ஓடிடுவீங்களா? ரவி, இந்த அளவுக்கு நீ மோசமா நடந்துக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. என்ன நினைக்கிறத நீ? இந்த காம்பவுண்டுக்குள்ள கேள்வி காலையெல்லாம் போயிருச்சு, அத இப்படி எல்லாம் நடக்குது. கேள்வி வைக்க ஆள்லையா? இந்த காம்பவுண்டுக்குள்ளே கேள்வி மேல கேள்வி வைக்கிறது நான் இருக்கனே. யாராவது இந்த அத்தராத்தில சட்டசபையை கூட்டி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறவன் மூணு கிலோ மூளை ஒரே அடியில உன் மூளை சேதறி பக்கத்து தெருவில் விழுந்து லாரி நசிக்கிறோம். எதுக்குடா நீ ஜனங்களை கூப்பிட்டு வச்சு நிப்பாட்டி இருக்கிற? நீங்க லேட்டா வந்துட்டீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா பெரிய கூத்தே நடந்துகிட்டு இருந்துச்சு. கூத்து நடக்குதா? அத பாக்க வந்தீங்களா? இருக்கும். ஆமா, நீங்க தானே அந்த பொண்ணை காம்பவுண்ட்ல குடி வச்சு. என்ன அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? லவ் பண்றாங்க. பின்ன ஆணும் பொண்ணும் லவ் பண்ணாம சட்டியும் பானியமா பண்ணுவாங்க? டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ இந்த காம்பவுண்டுக்குள்ள என்ன பண்றேன்னு? ஒண்ணும் இல்லையா, உதப்ப. ராத்திரியானா எலி பிடிக்க எலி பிடிக்க நீ செவரு தாண்டல? எலி பிடிக்க போயிட்டேன், இந்த கண்டாவை பார்த்த வச்சு மூடுவாய். வாங்கயா, இவன் கூப்பிட்டாங்க. ரவி, இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. பேசுறவங்க பேசிட்டு போட்டோம். இப்ப உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா ரவி, உங்களை நான் மனப்பூர்வமா விரும்புறேன். ஆனா உன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். சத்தியமா? என்ன? அதை நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க சத்தியம் பண்ணி தாங்க. உனக்காக நான் என்ன பண்ணாலும் செய்வேன் ராதா. உன் மேல நான் என் உயிரையே வச்சிருக்கேன். இது சத்தியம். நேத்துக்கு இந்த காம்பவுண்ட்ல ராதாவை பத்தி ரவி பத்தி கண்ணா பின்னாடி வாய்க்குசாம பேசுனீங்கல்ல, இன்னைக்கு அவங்க என்ன காரியம் செஞ்சிருக்காங்க தெரியுமா? ஏன் ஊரை விட்டு ஓடிட்டாங்களா? ஊரை விட்டு ஓடிடுவாங்களா? இந்த எம்எஸ் சம்பத்திட்டு ஓட விட்டுருவா? வேற என்னதான் பண்ணாங்க? தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறல. எஸ், பாட அந்த பக்கம் வாங்க. ரவி, ராதா, எல்லா மூஞ்சிகளையும் பாரு, மூக்கு போட்டு போட்ட மாதிரியே வச்சுக்கிட்டு கொஞ்சம் சரிங்களா? வாங்க தள்ளி போட, பொண்ணுமா அப்புறம் பயந்துட போகுது. வாங்க, அப்படியே ஜோடியா வந்து உட்காருங்க. வாங்க, எனக்கு பத்திரிக்கை கொடுக்கலையே. உட்காருங்க. அது அண்ணி இந்த பக்கமா வந்ததில்ல போ. அடிக்கடி மறந்துடுறேன்.
என்ன எல்லாரும் திருதிருன்னு முடிக்கிறீங்க? பொண்ணு மாப்பிள்ளை இப்படி தான் இருக்கணும். நேத்துக்கு முடிவு எடுத்தாங்க, இன்னைக்கு கல்யாணத்தையே முடிச்சிட்டாங்க. நான் தான் ரிஜிஸ்டர் ஆபீஸ் கொண்டு போய் இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கொண்டு வந்திருக்கேன். புதுசா தம்பதிகள் காலனிக்கு வந்திருக்காங்க, ஆரத்தி எடுக்க வேண்டாம். நான் எடுக்கட்டுமா? அடச்சி வாய மூடு, இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற காரியம். லட்சுமி நீ போய் ஆரத்தி கரைச்சிட்டு வா. கொண்டாடணுங்க. ஓ என்ன துக்கத்துக்கு வந்த மாதிரி நிக்கிற? என் பொண்டாட்டி ஆரத்தி கரைச்சிட்டு வர போயிட்டா? டேய் கிளவே, ஏண்டா கண்ணு, இன்னைக்காவது ஒரு ரெண்டு மூணு ரூபாய் செலவு பண்ண, போய் பாலும் பழம் எடுத்துட்டு வா. பாலும் பழமும் என் கையால சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் புள்ள பறக்கும். சாதாவுக்கும் கொடுப்பா. கிச்சி கிச்சி தலைமையில துப்பிடுறா. சும்மா இருங்கண்ணே, பாலும் பழமும் கொடுத்தாக்கல, பொண்ணையும் மாப்பிளையும் ரூம் பிளான் போட்டு தானே? அதான் கிடையாது, அவங்க இங்க தங்க போறது இல்ல. ஆமாங்க, இன்னைக்கே நான் புதுசா கட்டின பங்களாவுக்கு ராதாவோட குடி போக போறேன். இத்தனை நாள் இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற நீங்க எல்லாம் காட்டின அன்புக்கு நன்றி சொல்றதுக்காக தான் கல்யாணம் முடிஞ்ச உடனே இங்க வந்திருக்கேன். உக்காருப்பா. தம்பி, நீ ராதாவை கல்யாணம் கட்டிட்டதுலயும் அவளோட புது வீட்டுக்கு கொடுத்துனு போறது பத்தியும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த ஏழைங்க காம்பவுண்ட மறந்துடாத, அடிக்கடி இங்க வந்துகிட்டும் போயிட்டு வரேன். அங்கிள் கண்டிப்பா வரும். என்ன சிமா? அங்கிள் உங்களுக்கு ஆண்டிக்கும் கல்யாணம் இல்ல, அதான் பிரசன்டேஷன். ஒரு சின்ன குழந்தை அது சக்திக்கு ஒரு ரோஜா பூ அன்பளிப்பா கொடுக்குது. உங்களுக்கு எல்லாம் வயசாச்சே, வாசப்படி கல்லுக்காராப்புல யாருக்காவது அறிவு இருக்கா? பொண்ணு மாப்பிளைக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தீங்களா? நானும் பாக்குறேன் இந்த காம்பவுண்ட்ல எவங்கட்டையாவது வாங்கித்தாயா பழக்கம். உட்காருங்க ப்ளீஸ். மிஸ்டர் ரவி, எல்லா ரிப்போர்ட்டையும் செக்அப் பண்ணிட்டேன். ஐ எம் சாரி ரவி, உங்க ஒய்ஃபுக்கு பிரெயின் டியூமருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டாக்டர், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் ஒய்ஃபை காப்பாத்திருங்க ப்ளீஸ். காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான், ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஈவினிங் நீங்க அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். தேங்க்யூ டாக்டர். மிஸ்டர் ரவி, ஒரு முக்கியமான விஷயம், உங்க மனைவியால அதிகமான சந்தோஷத்தையோ துக்கத்தையோ தாங்கிக்க முடியாது, ஏன்னா அது அவங்க மூளைய பாதிக்கும். பி கேர்ஃபுல். தாகமா இருந்தது, அதான் தண்ணி குடிச்சேன். தண்ணி குடிக்கிறதுனால உங்க தாகம் தீந்துருமா? நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசுற? யோசிச்சு பாருங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க இப்படி தள்ளி தள்ளி படுக்கிறீங்களே, என்ன நீங்க தொடர்றதுனால நான் கசங்கி போயிடுவேனா? இல்ல ராதா, நான் உன்னை பூஜைக்கு கொண்டு வந்த புஷ்பமா தான் நினைக்கிறேன். இந்த கட்டில் சுகம் கொடுக்கிற ஒரு சதப்பிண்டமா நான் நினைக்கவே இல்ல. நான் நோயாளிதான், ஆனா ஒரு பொண்ணு, எனக்கும் உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கு. ஒரு பொண்ணு எப்ப முழுமை அடையறானா, அவ கல்யாணம் ஆகி கண்ணி கழியும் போதா இங்க அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு. குழந்தை தனமா பேசாத, உன்னால அதிகமான சந்தோஷத்தையோ துக்கத்தையோ தாங்கிக்க முடியாது. இப்படியே சொல்லி என்ன கட்டி போடாதீங்க. உங்க சந்தோஷம் தாங்க என் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆயிட்டாலும் சரி, அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். உங்களோட வாழப்போற ஒவ்வொரு நிமிஷமும் இனி நான் வீணாக்க விரும்பல.
நான் இப்ப என்ன நினைக்கிறேங்கறத நீங்க புரிஞ்சிட்டா என்னை ஏத்துக்கங்க. ராதா ராதா எங்க இருக்கியா? என்ன இவ்வளவு லெட்டர்ஸ்? லெட்டர்ஸ் இல்லைங்க, பொண்ணுங்க கிட்ட இருந்து வந்த அப்ளிகேஷன்ஸ். ஏன், ஏதாவது பெண்களுக்கு தனி கல்லூரி திறக்க போறியா? இல்லைங்க, என் புருஷனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். சாமி, நல்ல ஜோக். ஜோக் இல்லைங்க, சீரியஸா தான் சொல்றேன். What do you mean? Yes. உங்களை கட்டிக்கிறதுக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும்னு நான் தான் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன். அதுக்காக வந்த அப்ளிகேஷன்ஸ் தான் இதெல்லாம். யார கேட் செஞ்ச? என் மனசாட்சியை கேட்டு செஞ்ச. Damn it. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? நடக்கிற காரியம் அது? இது பைத்தியக்காரத்தனம் இல்லைங்க. நான் சாக போறேன்னு தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எந்த ஒரு ஆணும் செய்ய முடியாத ஒரு துணிச்சலான காரியத்தை நீங்க செஞ்சிருக்க போது. ஆஃப்டர் ஆல், இதை செய்யறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? லுக், நான் ஒண்ணு பெரிய தியாகி ஆகணும்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. எஸ், ஐ லவ் யூ. உன்னை காதலிச்ச. பேசாம இதெல்லாம் எடுத்துட்டு போய் குப்பையில போடுமா? நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டீங்களா? என்ன சொல்ற? நான் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்கேன். அதை இப்ப என் ஹஸ்பண்ட் நிறைவேற்றுவார்னு நினைக்கிறேன். நோ, நான் கொடுத்த சத்தியத்தை இப்படி எல்லாம் நிறைவேற்றணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. இல்லைங்க, இதான் என்னோட ஆசை. நீங்க கட்டின இந்த தாலியை சுமந்துக்கிட்டு உங்க கூட 20 நாள் தான் வாழ்க்கை நடத்திருக்கேன். ஆனா அதுவே 200 வருஷம் வாழ்ந்த மனநிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு. அதை கெடுத்துடாதீங்க. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சா தயவு செஞ்சு நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கல்யாணம், ஒரே மனைவி, அது நீதான். உங்க சந்தோஷத்துக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட சந்தோஷத்துக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பூரியா? இட்லி வடை பூரி பிரமாதமா இருக்கு போ. என்னாச்சு உனக்கு? காலையில இருந்து உம்முன்னு இருக்க பேசவே மாட்டேங்கிற. கோமா? ஏய், ஏன் பேச மாட்டேங்கிற? மௌனம் வருதுமா? நேத்து நீ போட்ட அப்ளிகேஷன் பாஸ் ஆகலன்னு தானே இன்னைக்கு இந்த மௌனம் வருதும். ராதா எங்க? அப்பவே மாடியில போய் படுத்துட்டாங்க. சாப்பிட்டாளா? நீங்க வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன். அம்மா காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஏன்? சாப்பிட கூப்பிட்டேன், விரதம்னு சொல்லிட்டாங்க. விரதம்னா ஒரு வேளைதான் சாப்பிடாம இருக்கலாம். இப்படி நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? எனக்கு நேர்மாச்சு தம்பி, நான் வரேன். சாப்பிடாம இருக்கலாம். இப்படி நாள் முழுதும் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னதுக்காகும்? வணக்கம் சார். தேங்க சார், கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அதுவும் பீச்சில் தனியா கார்ல உட்காந்துருக்கீங்க. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். மருந்து இருக்கு பாருங்களா? மருந்தா? பொண்ணு சார், பொண்ணு. போட சார். முதல்ல எல்லாரும் அப்படித்தான் சார் சொல்லுவீங்க. பொண்ணை நேர்ல வந்து பாருங்க. பொண்ணு சும்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கும் சார். சார், ரேட்டை பத்திலாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஒரு தடவை நேர்ல வாங்க, உங்க பொண்டாட்டியாவே வச்சுக்கலாம். இது தேராத கேஸ்.
சுமதி சுமதி கண்ணா, என்னைக்கு மாதிரி இன்னைக்கு அடம் பிடிக்காதடா. ஒரு நாளும் இல்லாத திருநாளா இந்த ஆளு இன்னைக்கு ஒரு பெரிய பாத்திய கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு அப்புறம் இந்த மாசம் சோத்துக்கே ஜிங்ஜா. இது வயிற்று பிரச்சனமா? என்னடி இப்படி புத்தகத்தை தூக்கி எறிஞ்சா என்ன அர்த்தம்? புரியல? புரியுது. உனக்கு தான் புரியல. உன்னை 10 வயசுல இருந்து பாலும் தேனும் கொடுத்து வளர்த்து உன்னை 10வது வரைக்கும் படிக்க வச்சது எதுக்கு? பாரில இருந்து எவனா மாப்பிள்ள வருவான், உங்களத்துல தாலி கட்டுவான், அவனுக்கு தாரவாத்து கொடுக்கணும் இருக்காவா? அது இந்த பத்தும் அவன்கிட்ட நடக்காதுமா? இந்த பாரு, உன்னால தினம் 10 மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு வரணும், தினம் 10 தேனிலவும் நடக்கணும், அதனால எனக்கு 10 ரூபா வருமானம் வரணும். அப்பதான் இந்த வீட்டுல பாலும் தேனும் ஓடும். இவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என்னமோ பெருசா ஆழ்த்துகிறாளே. இந்த வீட்டுல இருந்துகிட்டு இந்த தொழில செய்யறதுக்கு நீ இப்படி அடம் பிடிப்பேன்னு நாங்க நினைக்கவே இல்லை. இந்த பாரடி, உன்ன நாங்க அப்படி வளர்க்கவும் இல்லை. இங்க வர்றவங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தினாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். தெரிஞ்சுக்கடி, நீ கெட்டு போனதுக்காக நாங்க இதை சொல்றோம். ஏதோ நாளைக்கு நீ நல்லா இருக்கணுங்கிறதா தான் சொல்றோம். அட என்னமா, வயசு பொண்ணா இருந்துகிட்டு இது கூட தெரியாம. ச்சே, இத பாருங்க. ஆனா அதையான எனக்கு இத்தனை நாள சோறு போட்டு வளர்த்தீங்க, பிச்சை எடுத்தாவது 4 காசு சம்பாதிச்சு தந்துடுறேன். ஆனா இந்த மாதிரி ஈர தொழில் செய்யறதுக்கு நான் தயாரா இல்ல. என்னடி தினம் பாடுன பல்லவிய, நான் அடிச்சது இல்ல, உன்னை அடிச்சுதாண்டி திருத்தணும். இதெல்லாம் சொல்லி திருந்துற ஜென்மம் இல்லீங்க. என்னடி நினைச்சுட்டு இருக்க மனசுல, எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கியோ. மயிலே மயிலே, நான் இறக்கு போடுமா? இன்னைக்கு வந்தவர்கிட்ட சந்தோஷமா நடந்துக்கல, நடக்கிறதே வேற. என்னங்க நீங்களா? நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அவ்வளவுதான். இல்ல பிரச்சனைய நான் சால்வ் பண்ணிக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா? பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக நான் இங்க வரல. இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போற மனைவிக்காக தான் இங்க வந்தேன். புரியல? நான் உள்ள வந்த உடனே உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். விருப்பம் இல்லாத தொழில நீ ஈடுபட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, நான் சொல்ல வந்தது சொல்லிடுறேன். என் மனைவி ஒரு பிரெயின் டியூமர் பேஷண்ட். தான் சாக போறேன்னு தெரிஞ்சும் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறா. எனக்கு அந்த ஆசை இல்லை, ஆனா அவளுடைய ஆசையை நிறைவேற்றுறது தான் என்னுடைய கடமை. என்னை பொறுத்தவரை என் மனைவியா நடிக்கிறதுக்கு இப்ப ஒரு பொண்ணு தேவை. அது உன்னாலதான் முடியும். அதுக்கு நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறேன். இதை பார், இந்த உதவியை நீ செஞ்சேன்னா உன்னை லைஃப் லாங்க மறக்க மாட்டேன். நான் இவ்வளவு சொல்லி நீ பேசாம இருக்கேன்னா உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வரேன். உங்க வேதனை என்னன்னு நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா என்னோட வேதனையை என்னால சொல்ல முடியல. இந்த நரகத்தை விட்டு போகணும்னு நான் வேண்டாத கடவுளே இல்லை. அந்த கடவுள் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க யாரோ எவரோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்லதோ கெட்டதோ நான் உங்களை நம்புறேன். பேரு சுமதி. உங்க பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டேன். சுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால சுமத்திய கொஞ்ச நாள் என் கூட வச்சுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருங்களேன். 25,000 ரூபாய் கொடுக்கறேன் சார்.
சுமதி இனிமே உங்களுக்கு தான் சார். இத பாரு ராதா, நீ பாட்டுக்கு இப்படி பேசாம சாப்பிடாம சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருந்தா எப்படி? நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, பூவையும் புருஷனையும் எந்த பொண்ணு பங்கு போட்டு தரமாட்டா. ஆனா நீ ஓகே, உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாப்பிள மாங்கல்யதாரணம் பண்ணுங்கோ. நாம நடத்துற நாடகத்துல இன்னைக்கு நீ ரொம்ப நல்லா நடிச்சேன். Thank you. It's all right. நான் என் கடமையை தானே செஞ்சேன். Good night. ஒண்ணும் பயப்பட முடியாது, இவங்க கர்ப்பமா இருக்காங்க. மிஸ்டர் ரவி, ஒரு நிமிஷம் வரீங்களா? சில விஷயங்கள் மனித சக்தியும் மீறி நடக்கிறது உண்டு, அதுக்கு பேர் தான் தெய்வ சக்தி. டாக்டர், டாக்டர், என் மனைவி கர்ப்பமா இருக்கிறதுனால உயிருக்கு ஏதாவது? இதுவரைக்கும் நீங்க உங்க மனைவியை கவனிச்சுக்கிட்டது பெரிய விஷயம் இல்ல, இனிமே தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். மருந்தெல்லாம் கொடுத்து அனுப்புறேன், கரெக்ட் டைம் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர். டாக்டர் என்ன சொன்னாரு? ராதாவை இனிமேதான் நல்லபடியா கவனிச்சுக்கணும் டாக்டர் சொன்னார். கவலைப்படாதீங்க, இனிமே ராதாவை கவனிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க போய் படுங்க. இல்ல சுமதி, ராதாவை நான் பாத்துக்கிறேன், நீ போய் படுத்துக்க.
ஏதாவது தேவைப்பட்டா சுமதினு ஒரு குரல் கொடுங்க, நான் வந்துடுறேன். நீ மயக்கமா விழுந்துட்ட, இப்பதான் டாக்டர் வந்துட்டு போனாரு. ஒரு சந்தோஷமான செய்தி, நீ தாயாக போற. நீங்க சொல்றது சொல்லிட்டீங்க. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, நான் தான் போய் படுத்து தூங்குன்னு சொன்னேன். இத பாருங்க, நான் தாயாக போறத நினைச்சா எனக்கு சந்தோஷம்தான். அநியாயமா உங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்தையும் இன்னைக்கு நான் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ராதா. நீ கட்டில பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க, நான் தொட்டில பத்தி கனவு கண்டுகிட்டு இருக்கேன். பென்ஸ்கார ஓட்ட வேண்டிய நாள்ல இந்த ஓட்ட அம்பாசிடர் கிடைக்கிற நிலைமை என்னடா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? வீட்டுல அண்ணிட்ட கேட்டா? நான் இல்லாத போது அண்ணி கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. அவங்கள்ட்ட கேட்க போய் தான் நீங்க இங்க இருக்க தெரிஞ்சது. சரி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லண்ணே, என் குழந்தை வரப்ப போகுது. உனக்கா? எனக்கு இல்லண்ணே, என் சம்சாரத்துக்கு. சரி போறக்கட்டும். நான் எது செஞ்சாலும் உங்களை கேட்டு தானே செய்வேன். கேட்டு தான் செய்வேன், ஆனா கரெக்டா செய்ய மாட்டேன். இப்ப கரெக்டா செய்யத்தான் வந்திருக்கேன். பிறக்கிற குழந்தைக்கு கூப்பிடுறது மாதிரி ஒரு அழகா காதல் நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. அழகா காதல நுழையிற மாதிரி குச்சின்னு வையி. சும்மா இருக்கண்ணே, நல்ல நீளமான பேரை சொல்லுங்கண்ணே. நீளமாவா? அப்ப ஒட்டட குச்சின்னு வையி. மறுபடியும் விளையாடுங்கண்ணே, நல்ல பேரை சொல்லுங்க. ஏய், முதல்ல உனக்கு குழந்தை பிறக்குதா இல்ல குழவி கல்லு பிறக்குதான்னு பாப்போம், அப்புறம் பேர் வைப்போம்டா. எனக்கு பிறக்க போறது ஆம்பளை குழந்தை, அதுவும் அழகான குழந்தைய பிறக்க போகுது. ஆம்பளை புள்ள பிறக்கும்னு சொல்லு, ஆனா அழகா பிறக்கும்னு சொன்ன நீ அடிபடுவ. நான் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தது தெரியுமா? அந்த பாவத்தை நான் செய்யலப்பா. என்னண்ணே நீங்க அகில உலகத்துக்கு தெரிய தெரியாதுங்கிறீங்க. நான் சின்ன பிள்ளை எப்படி இருந்தது தெரியுமா? இது எங்கயோ நான் பார்த்த மாதிரி இருக்க. மறுபடி ரெடி என்ன? அம்மா, இது எதுக்குடா நீ தூக்கிட்டு வந்த? வேற யாரும் இல்ல, நான் தான். இது சின்ன புள்ளையில நீங்கிற நிஜமாலுமா? சத்தியமா? என்னது டேய், அந்த கட்டிங் பிளேயர்ஸ் பேனரை சுத்தி இருந்து எடுங்கடா. பாடுவா, ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள அலைய வேண்டிய ஓனாய். ராதா உங்களை ஏறும்லயே படுக்க சொல்லிட்டாரா? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. சுமதி, பரிதாப படுறது ராதாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பிடிக்காது. இந்த நேரத்துல நான் அவளுக்கு துணையா இருக்கலான்னு பாக்குறேன், இது அவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. கவலைப்படாதீங்க, நாளையில இருந்து நீங்க ராதா ரூம்ல அவ கூட தான் இருக்க போறீங்க. அதுக்கு நான் பொறுப்பு. என் ராதாவை உன்னால கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு தெரியாது என் வாழ்க்கையில என்னையே நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டவா. மத்தவங்களை கன்வின்ஸ் பண்றது ஒன்றும் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பெரிய பிரச்சனையை நினைச்சிருந்தா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன். என்னை நம்புங்க. சுமதி, அவர் கூட நீ பழக ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அவரை நீ சரியா புரிஞ்சுக்கல. அவரை பத்தி எனக்கு தான் தெரியும். சரி தாயே, உனக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா உன்னை இந்த நிலைமையில விட்டுட்டு புது பொண்டாட்டி முகத்துல என் கூட வந்து படுத்துக்கிறாரே, அது மட்டும் கரெக்டா? சுயநலம் பார்க்காம அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த காலத்துல எந்த பொண்ணு தான் இப்படி எல்லாம் செய்வா? அதையெல்லாம் மறந்துட்டு அவர் என்னத்தானே சுத்தி சுத்தி வராரு. இதெனமோ எனக்கு பிடிக்கல. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், இனிமே நான் அந்த வீட்டுல இருக்க போறது இல்ல. என்ன சொல்ற சுமதி நீ? ஆமா ராதா, ரெண்டு பேரும் ஒரே வீட்டுலதான் இருக்கும், ஆனா அவர் எப்பவும் என் கூட தான் இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு நான் உங்களை விட்டு தனியா பிரிஞ்சிருந்தா தான் அவரு ஒன்ன நல்லா கவனிச்சுக்குவாரு. முட்டாள் தரம பேசாத, அவரை கல்யாணம் பண்ணி வைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். இத பாரு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது.
அவர் என்ன சரியா கவனிக்கல. அவ்வளவுதானே, இனிமே அவர் வீட்டுல இருக்கும்போது அவர் ஏன் கூட தான் அதிகமா இருப்பாரு, என்ன மட்டும்தான் கவனிச்சுக்குவாரு, சரியா? இந்த வீட்ல கிருஷ்ணனே குழந்தையா வந்து பிறக்கணும்னு தான் வீடு நிறைய கிருஷ்ண பாதம் போட்டிருக்கேன். இன்னைக்கு கிருஷ்ண ராதா கூட தான் இருக்கணும், அதான் நியாயம். உங்க ராதா உள்ள இருக்காங்க, நீங்க போங்க. தேங்க்யூ. நேத்து நீ தானே சொன்ன நாளைல இருந்து சுமதி ரூம்ல படுத்துக்கங்க. ஐயோ, விளையாட்டு தரமா சொன்னீங்க, இனிமே போக வேண்டாம், இங்கே இருங்க. இன்னைக்கு இங்கே படுங்கன்னு, நாளைக்கு இங்க படுக்க வேண்டாம் சொல்வே, நான் அங்கே போறேன். வேண்டாங்க, இனிமே நான் சொல்ல மாட்டேன், இங்கே இருங்க. இனிமே சொல்ல மாட்டல்ல? நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லுவேன், கோச்சுக்க மாட்டீங்களே? நான் தான் நோயாளி, வெளியே எங்கேயும் போக முடியாது. பாவம் சுமதி, கல்யாணம் ஆன புதுசு, வீட்டுக்குள்ளேயே எத்தனை நாளைக்கு போனையாட்ட அடிஞ்சு கிடப்பா. நாளைக்கு தான் உங்களுக்கு ஆஃபீஸ் லீவ் ஆச்சே, வெளியே எங்கேயாச்சோ ஜாலியா அவளை கூட்டிட்டு போயிட்டு வரீங்களா? ராதா, என் நிலைமை உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்காகுங்க ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். ஓகே, இதுவும் உனக்காக தான். டார்லிங். என்ன டார்லிங்? நாம ரெண்டு பேரும் வாழ்க்கையில மறுபடியும் இப்படி ஒன்னா சேருவோன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் கூட நினைக்கவே இல்ல. என் விதி ஓ வகுத்துல விளையாண்டுச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். என்னங்க, உண்மையே சொல்லுங்க, நீங்க என்ன மறுபடியும் டைவர்ஸ் பண்ணவே மாட்டீங்கல்ல? சத்தியமா சொல்றேன், இனிமே நான் உன்னை டைவர்ஸ் பண்ணவே மாட்டேன். வேற ஒரு பொண்ணு கிடைக்கிற வரைக்கும். என்னது இங்க சூடா இருக்கு, வா போலாம். கம் ஆன் டார்லிங். எவனுமே சிஸ்டர்னு சொல்லிராதீங்க. எவ்வளோ பாச்சு? 20 மீட்டர் பார்த்து சொல்கிறேன். 13 ரூபா ஆச்சு. நேற்று வந்த 10 ரூபா தாச்சு, இன்றைக்கி என்ன 13 ரூபா? நேற்றுக்கு வண்டி விட்டு வந்தது நான் தான், நேற்றுக்கு நீ வேற ஒரு பொண்ணோட வந்த 10 ரூபா ஆச்சு, இன்னைக்கு வேற ஒரு பொண்ணோட வந்திருக்க 13 ரூபா ஆச்சு. வேற ஒரு பொண்ணா? ஐயோ, நில்ல நில்ல, நிற்காத நிற்காத, இவனை எல்லாம் நம்பி வர்றியா? யோ, கல்யாணம் பண்ணிக்கு போகிற பொண்ணியா? எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டு வந்து தெரியுமா? அணியாமல் கெடுத்துட்டியா? இந்த 20 ரூபா சைட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? டேய், என்னது சைட்டுகளை கெடுக்காதயா? நீ சைட் அடிக்கிறியா? ஆற பாரு, பானையை கவுத்து வச்சு அந்த உயரம் இருந்துகிட்டு இவெல்லாம் சைட் அடிக்கிறான். பகல்ல தண்ணி அடிக்கூடாதுன்னு பார்த்தேன், அடிக்க சைட்டடிச்சா கட்டடிங்க போரடிச்சா விட்டுடுங்கப்பா. சென்னையில் பொண்ணுங்களா செல் செல்லுன்னு பார்த்து
மேல பொண்ணுங்கள்லாம் சிலு சிலுன்னு பார்க்க, அந்த கோயமுத்து பொண்ணுங்கள்லாம் குழுன்னு பார்க்க, சேலத்துல பொண்ணுங்கள்ல சேலத்துல பொண்ணுங்கள்ல சிரிச்சுக்கிட்டே பார்க்க, அட மதுரையில பொண்ணுங்கள்ல மசம் மசம்னு பார்க்க, திருச்சியில பொண்ணுங்கள்ல திருதுருன்னு பார்க்க, அட வேலூர் பொண்ணுங்கள்ல ஐயோ கத்துல பார்க்க, அட ஊரு வேறானாலும் உள்ளதெல்லாம் மாறாது, சட்டடிச்சா சட்டடிங்க கட்டடிச்சா கட்டடிங்க போரடிச்சா விட்டுடுங்கப்பா, சைத்தடிச்சா சைத்தடிங்க கட்டடிச்சா கட்டடிங்க போரடிச்சா விட்டுடுங்கப்பா. கட்டடிச்சா கட்டடிங்க சைத்தடிச்சா சைத்தடிங்க கட்டடிச்சா கட்டடிங்க போரடிச்சா விட்டுடுங்கப்பா, காதலிக்கு கண்ணீருக்கு காதலிக்கு பொண்ணிருக்கு காதலுக்கு கண்ணிருக்கு காதலிக்க பொண்ணிருக்கு, சைத்தடிச்சா சைத்தடிங்க கட்டடிச்சா கட்டடிங்க போரடிச்சா விட்டுடுங்கப்பா, சைத்தடிச்சா சைத்தடிங்க கட்டடிச்சா கட்டடிங்க போரடிச்சா விட்டுடுங்கப்பா. எவன்டா இவ்வளவு நேரம் இங்க தண்ணி போட்டு ஆடினது? தண்ணி போட்டா என்ன மாதிரி ஸ்டேடியா இருக்கணும்? ராதாவை குணப்படுத்த வேற ஏதாவது பெரிய டாக்டர் கிட்ட காமிக்கலாமே. சிட்டில இருக்கிற எல்லா பெரிய டாக்டர்ஸும் இட்ஸ் இம்பாசிபிள் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? இரு வாங்கிட்டு வரேன். நீயா? அட ஞாபகம் வச்சிருக்கிற, பரவாயில்லையே. எங்க மறந்துட்டு போயோன்னு நினைச்சேன். நீ எதுக்கு இங்க வந்த? என்னது மரியாதெல்லாம் குறையுது? அதான பார்த்தேன் தாலி, அவன் கூட செட்டில் ஆயிட்டியா? அதெல்லாம் தப்புமா. டேய் என்னடா தொட்டு பேசிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து போட்டு செட்டில்மெண்ட் நினைச்சா என்ன அர்த்தம்? நீ பேசினதுக்கு மேல பணத்தை கொடுத்தாச்சு, வீணா தகராறு பண்ணாத, பேசாம போயிடு. என்ன பாது, பல ரேஸ்ல ஓட வேண்டிய குதிரைப்பா இது. ஓ வண்டியில மட்டும் பூட்டி ஓட்டினா என் வருமானம் என்ன ஆகுறது? சுமதி நீ வாடா கண்ணா, நம்ம வீட்டு போலாம். அனாவசியமா தலையிடாத, நல்லதில்ல. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, புடிக்கலாம்.
எப்பவும் மரியாதையா சொல்றேன், அனாவசியமா சுமத்தி வாழ்க்கையில தலையிடாம. இப்ப அவன் என் மனைவி. சுமதி, இந்த வீட்டுல நீ நடிக்க வந்தவ, அவர் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்காத. டாக்டர். என்னம்மா? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுமா. எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் செத்து போயிடுவேனா டாக்டர்? நீ ஏன் இப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்க? இல்ல டாக்டர், முன்னையெல்லாம் நான் சாவை பத்தி கவலைப்படவே மாட்டேன். ஆனா இப்போ கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்காக இல்ல, என் வயித்துல வளர குழந்தைக்காக. இதை மட்டும் ஒழுங்கா அவர் கையில பெத்து கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அழாதம்மா, காம் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி சமயத்தில் நீ அழவே கூடாது, உறுதி பண்ணிக்கவே கூடாது. நான் போயிட்டு வரேன். என்ன என்ன என்ன? ஒண்ணு இல்ல. இவ்வளவு வேகமா வந்து வண்டி நிறுத்தினியே, என்ன சொல்லு? என்கிட்ட சொல், நீங்க போயிட்டு வாங்க. ரவி பேசுறேன். நான் சுமதி பேசுறேன். கொஞ்சம் ராதா கூப்பிடுறியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் ராதா கூப்பிடுறியா? கொஞ்சம் ராதா, உனக்கு போன். யாரு அவர்கிட்ட? என்ன? ஹலோ, நான் ராதா பேசுறேன். நான் காலையில வரும்போது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தே, இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. மாத்திரை எல்லாம் சாப்பிடுறியா? நான் இல்லைங்கிறதுக்காக சாப்பிடாம இருந்துடாத, நல்லா சாப்பிடு. சரி, ஏதாவது தேவைப்பட்ட உடனே போன் பண்ண, ஆபீஸ்ல தான் இருப்பேன். ஓகே, ஒரு நிமிஷம் போனை வச்சிடாதீங்க. பக்கத்துலதான் சுமதி இருக்கா. என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, அவகிட்டயும் ரெண்டு வார்த்தை பேசுங்க. பாவா, அவ சங்கடப்படுவா. இருங்க சுமதி. என்ன? அவரு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? பேசுதாயே. இத சாப்பிட்டுட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சீக்கிரமா வந்துடுறீங்களா? சீக்கிரம் வந்துடணும். ராதா தூங்கினாலும் தூங்கிடுவா, நான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தூங்குவேன். ராதா கிட்ட போனை கொடுத்துட்டா? வேண்டாமா? அப்புறம் அவ்வளவுதானே? சரி வச்சிடுறேன். சுமதி, நான் தூங்கிடுவேனா? அப்ப அவர் வர வரைக்கும் நீ ஏன் முடிச்சிட்டு? ராதா எங்க?
மாடியில் இருக்காங்க. ஒரு நிமிஷம். என்ன? ராதாவுக்கு இப்போ ஒரு ஆசை வந்திருக்கு. அதை நம்ம ரெண்டு பேர்கிட்டயும் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆசையா? ஆமாங்க, அவங்க அம்மா அப்பாவை பார்க்கணுங்கிற ஆசை. போன்ல நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். அதுக்குள்ள நீங்க கட் பண்ணிட்டீங்க. அவங்க அம்மா அப்பாவையா? ஆமா, அது நியாயமான ஆசை தானே. அதை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றணும். நீங்க பாருங்க, அவங்க அம்மா அப்பா எங்க இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இங்க வரவழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசை. என்ன ராதா சொல்லு? சுமதி, எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் சாக போறேனோ இல்ல பெத்து கொடுத்துட்டு சாக போறேனோ எனக்கே தெரியாது. ஒருவேளை குழந்தைய பெத்ததுக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா, இப்ப நீ என்ன கவனிச்சுக்கிற மாதிரி என் குழந்தையும் கவனிச்சுக்குவியா? என்ன ராதா இது, ஏன் இப்படி ஒரு சந்தேகம்? ஏன் கேக்குறேன்னா, நாளைக்கு உனக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துட்டா என் குழந்தைகிட்டயும் அன்பா நடந்துப்பியா? எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கவும் வேண்டாம், அப்படி ஒரு பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுக்கவும் வேண்டாம். குழந்தை பாக்கியம் கடவுள் கொடுக்கறது இல்ல, கணவனா பார்த்து கொடுக்கறது. நீ வேணும்னா பாரு, நானே உன் வயிற்றுல வந்து குழந்தைய பிறக்கத்தான் போறேன். அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா என்னை விட கொடுத்து வச்சவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ அம் சாரி, உங்களை ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிட்டேன். ஐ அம் கோபால், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐ அம் ரவி. ஹலோ, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். உங்க பொண்ணு ராதாவை நான் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணவன் சொல்லாதரா, கடத்திட்டு போனவன் சொல்லு. எதுக்காக எங்க குடும்பத்துல இவ்வளவு பெரிய களங்கத்தை உண்டு பண்ண? என்ன துணிச்சல் இருந்தா செய்யறதையும் செஞ்சுட்டு என் முன்னால வந்து உறவு முறை கொண்டாட என்னங்க இது? வீட்டுக்கு வந்து வர கை நீட்டி அடிக்கிறீங்க. நம்ம பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண ராஸ்கலை வந்தான். நடந்தது நடந்து போச்சு. நம்ம பொண்ணு கல்யாணம் முறைப்படி நடந்ததோ முறை இல்லாம நடந்ததோ, இப்போ அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள. ஓடி போன என் பொண்ணு ஏற்கனவே தலைமொழியாச்சு. அவளைய தலைமுழுனதுக்கு அப்புறம் இவையார் நமக்கு? என்ன இருந்தாலும் வீடு தேடி வந்துட்டாரு. அவரை என்ன ஏதுன்னு கேட்காம நான் கேட்க தயாரா இல்ல. முதல்ல வெளியே போ சொல். நான் போறேன் சார். ஆனா போறதுக்கு முந்தைய ஒரே ஒரு வார்த்தை பேசிடுறேன். நாம யார் மேல அதிகமா அன்பு காட்டுறோமோ அவங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் நம்மளால பொறுத்துக்க முடியாது. ஆனா ராதா அப்படி ஒரு தப்பு செய்யல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஒரே பொண்ணு, நீங்க எவ்வளவோ செல்லமா வளர்த்துருப்பீங்க. அவ எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம வாங்கி கொடுத்துருப்பீங்க. ஏன், நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லியிருந்தா நீங்க ரெண்டு பேரும் மறுத்து பேசிருப்பீங்களா? ராதா யாரோடையும் ஓடி போகல. எப்படியாவது அவ மேல உங்களுக்கு வெறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உங்களை விட்டுட்டு போயிட்டா. இதுதான் உண்மை. என்ன சொல்றீங்க? உங்க ரெண்டு பேருக்குமே தெரியாத ஒரு விஷயம், இன்னும் கொஞ்ச நாள்ல ராதா சாக போறா. என்ன தம்பி சொல்றீங்க, என் பொண்ணு சாக போறாளா? இப்படி எல்லாம் துடிப்பீங்க, பதறுவீங்கன்னு தெரிஞ்சதுனாலதான் உங்ககிட்ட சொல்லாம உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. இப்ப எங்க இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க தம்பி. இப்ப அவளுக்கு பிரெயின் டியூமர். வாட்? பதட்டப்பட வேண்டாம். இந்த சோகத்தை நீங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஜீரணிச்சுதான் ஆகணும். நான் இங்க வந்தது ராதாவுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. ராதா இப்ப கர்ப்பமா இருக்கா, உங்க ரெண்டு பேரையும் பார்க்க ஆசைப்படுறா. வாங்க நம்ம சீக்கிரமா போல. நீங்க ரெண்டு நாள் கழிச்சு வந்தா போதும். முக்கியமா ஒரு விஷயம், ராதாவுக்கு முன்னால அவ வியாதியை பத்தி நீங்க யாரும் தெரிஞ்சுட்டுதான் காட்டிக்கூடாது. நான் இங்க வந்தது இதையெல்லாம் சொன்னது யாரும் அவகிட்ட சொல்லக்கூடாது. இதான் என் அட்ரஸ், வரேங்க. இந்தம்மா நீ கேட்ட புக்கு முதல். ஐயோ, இது போன வார புக் ஆச்சே, இந்த வார புக் எடுத்துட்டு வாமா. என்னால மேல போக முடியாதுமா, எனக்காக போய் கொண்டு வராதா பிளீஸ். எனக்கு கஷ்டமா இருக்கு சுமதி, ஃபார் மை சேக் ராதா. சரி, உனக்காக போறேன். தேங்க்யூ. சுமதி,
உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அவ எந்த நிலைமையில இருக்கான்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? After all, ஒரு புக் உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரி நேரத்துல படியில ஏறி இறங்குறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கர்ப்பமா இருக்கிறவங்க இப்படி ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாதான் டெலிவரி ஈஸியா இருக்கும். நீங்க சொன்னீங்களே after all ஒரு புத்தகம்னு, அதுக்காக ஒண்ணு நான் ராதாவை படியேறி இறங்க வைக்கல, அவங்களோட நன்மைக்காக தான் செஞ்சேன். I'm sorry. இப்படி நான் செஞ்சதே உனக்கு கூட கஷ்டமா தான் இருக்கும் இல்ல ராதா? டாக்ஸி. இதான்ப்பா. வண்டி வருமா? தானா வராது, நான் ஓட்டினா தான் அது வரும். ஏண்டா தண்ணி இன்னி அடிச்சுட்டு வந்து கேக்குறியா? வாடகை கொடுக்காத தான் வண்டியே வச்சிருக்கேன், அது கூடவா தெரியல. ஏண்டா எங்க போகணும்? ரொம்ப தூரம் போகணும், கமலா தேட்டருக்கு. அது ரொம்ப தூரம் தான்ப்பா. ஆமா, போயிட்டு திரும்பி வரணுமா எப்படி? மீட்டர் எல்லாம் போட மாட்டேன், ஒரு தோராயமா குத்து மதிப்பா போட்டு கொடு. நீ எவ்வளவு கேட்டாலும் நான் கொடுக்க தயார். சரி, பின்னால போய் குந்து. எங்க படிக்கட்ட காணா? படிக்கட்டா? ஏண்டா இது என்ன பழனி மலையா படிக்கட்டெல்லாம் வச்சு கட்டுறதுக்கு? பின்னால டிக்கில கீழ சிக்காத. ஏறிட்டியா? டிரைவர் ஓட்டுக. ஏண்டா இதுக்கு முன்னால் நீ டாக்ஸில ஏறி இருக்கிறியா? எதிரில எவனுமே வரமாட்டான்ப்பா, இடிச்சிட வேண்டாம். என்ன பெயிண்ட் அடிச்சிருக்க தெரியுமா? குடிச்சிட்டு எப்படி உள்ள வந்து குந்துனீங்க? நானா குடியாறேன்? நான் ரொம்ப நல்லவாப்பா. எங்க வீட்டு பக்கத்துல ரத்னா ரத்னம்னு ஒரு டாக்ஸி டிரைவர் இருக்கான், குடியார பாவி. அவன் தான் எனக்கு குடிக்கிறது கத்து கொடுத்தான். யாருமா அவன் பேமானி ரத்னா? உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை குடிக்க கத்து கொடுத்து கெடுத்துட்டான். அந்த பேமானி என் கையில வை, தோசை திருப்புற மாதிரி திருப்பிடுறான். சரி வர்றப்பா, குட் மார்னிங். குட் மார்னிங். சி யூ பை. இங்கிலீஷா? இந்தியாவிலேயே இப்படி அழகா இங்கிலீஷ் பேசுறது இவன் ஒருத்தன் தான். இனி கமலா தியேட்டருக்கு வேற நான் ரிட்டர்ன் போகணும். இது ராதாவுடைய வீடு தானே? ஆமாங்க. ரவி இருக்காரா? அவர் வெளியே போயிருக்காரு. அம்மா நீங்க யாருன்னு? நாங்க ராதாவுடைய அப்பா அம்மா. வாங்க உள்ள வாங்க. ஏமா என் பொண்ணு ராதா அம்மா மாடியில் இருக்காங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சொல்ற கேளு ராதா, நீ எங்க இருக்கியா? உன்னை தேடி யார் வந்திருக்காங்க தெரியுமா? யாரை விட்டு பிரிஞ்சு வந்தவங்க நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சனோ அவங்களே இப்ப என்ன தேடி வந்திருக்காங்க. சுமதி, நான் இருக்கிற இடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எப்படி இங்க வந்தாங்க என்ன கொண்டு? பெத்தவங்களே பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. நீ பதட்டப்படாத, உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப நீ செய்ய வேண்டியதெல்லாம் வீட்டுக்கு வந்தவங்களை சந்தோஷப்படுத்தணும். வாமா ப்ளீஸ். அம்மா அம்மா
அவங்க அம்மாவையும் அப்பாவையும் மறந்துட்டியாமா? எங்க என் பொண்ண பாத்தீங்களா? எப்படி இருக்கா பாத்தீங்களா? அவளுக்கு என்ன இப்பதான் மகாலட்சுமி மாதிரி இருக்கா? அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா? பரவாயில்லம்மா, நீ ஏன் ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட அதை பத்தி எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா எங்ககிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலாம். ஏம்மா இது உனக்கு எத்தனாவது மாசம்? ஏழாவது மாசம்மா. இக்கண்டு அம்மா மாப்பிள்ளைங்கம்மா. ராதா என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? அப்பா மாப்பிள்ள எங்கேன்னு கேட்டீங்களே, இவர் தான்ப்பா. வணக்கம். வணக்கம். உங்க பொண்ணு ராதா இங்கதான் இருக்கான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நாள்லயே கண்டுபிடிச்சோம். மாசக்கணக்கா படாத பாடுபட்டு தேடியில கண்டுபிடிச்சோம். இந்த கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்கன்னு ராதா சொன்னா, அதனால்தான். பரவாயில்ல தம்பி, ராதா எங்களுக்கு ஒரே பொண்ணு. அவ எங்ககிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாள் என்ன, ஒரு சின்ன வருத்தம் தான். இருந்தாலும் அவ விருப்பப்படி அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதுக்கு நாங்க தடையா இருக்க மாட்டோம். அப்படி தடையா நினைச்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டோமே. ஆமாங்க மாப்பிள்ள. என்னங்க முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல காஃபி கொடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ராதா யாருமா அந்த பொண்ணு? அது நான் இந்த வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரியா? ஆமாங்க, ராதாவை நல்லபடியா கவனிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, அதுக்காகத்தான். ஹலோ, யார் பேசுறது? நான் சுமதி பேசுறேன். உன் கூட பேசணும் தான் நான் போன் பண்ணேன். என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆன விஷயம் ராதாவோட அப்பா அம்மாக்கு தெரியாது. எப்படியும் இன்னைக்கு நீ சமாளிச்சிட்ட, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த மேட்டர் அவங்களுக்கு தெரியாம இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். நிச்சயமா, என்னால இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது. என்னங்க எந்திரீங்க? கொஞ்சம் இன்னைக்கு மாங்கல்ய நோம்பு. ஆமா, சுமதி எங்க? அவ எப்போ வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டா? அப்படியா? கழுத்துல கட்டிருக்கிற தாலே எந்த சூழ்நிலையில கட்டியிருந்தாலும் சரி, அதுவும் பூஜிக்கப்பட இருக்கிற சுமதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. சுமதி ரவியோட ரெண்டாவது மனைவியா இருப்பாளோன்னு நீ நினைக்கிற? நான் அவளை நமது ரெண்டாவது மகளாவே நினைச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமா, ரவி சுமதியை ரெண்டாம் தாரமா கட்டிக்கிட்டத அவங்க ரெண்டு பேருமே நம்ம கிட்ட சொல்லல. ஏதோ நன்மை கருதி தான் சொல்லாம இருக்காங்க. நாம அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னா இந்த விஷயம் நமக்கு தெரியாத மாதிரி நடந்துக்கணும். சரிங்க. பின்னை கரு பின்
கத்தியை தீட்டுறதுக்கு தோல் ஒண்ணு தொங்க போட்டிருப்பியே, அது எங்கப்பா? இது மாட்டு தோலை விட நல்ல தோல், பேசா பேரு. இந்த பாரு, ஆடக்கூடாது அசையக்கூடாது. போன வாரம் நடந்தது தெரியும்ல? ஐயோ, ஞாபகப்படுத்துறியே. டேய் விளக்கண்ணா. அண்ணா என்ன பண்ற? சேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப வந்தவன் நான் இருக்கும்போது அப்ப வந்தவனுக்கு பண்ணிட்டு இருக்கியா? அவன் அப்படியே விட்டு வந்து என்ன கவனி? வரதுதான் கொஞ்சம் அறியா. இந்தாப்பா எனக்கு அவசரமான வேலை இருக்கு, முதல்ல என்ன முடிச்சு அனுப்பு. போன வாரம் நடந்தது மறுபடியும் ஞாபகப்படுத்துறியே. வந்தவன் தீந்தான். என்ன உங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஏதாவது ஒண்ணு பண்ண. என் பொண்டாட்டி சொல்ற வர வர எனக்கு பர்சனாலிட்டி கம்மி ஆகுதான். சேவ் பண்ணு. ஆஃபா ஃபுல்லா? என்ன கடை தெரியாம வந்துட்டா? ஏன்டா என்ன பிராந்தி கடையா ஆஃபா ஃபுல்லாங்கிற? இல்லண்ணே, தாடியை மட்டும் எடுத்துட்டா ஆஃப், மீசி சேர்த்து எடுத்தா ஃபுல்லு. குவாட்டர் பண்ணு. உன் கடையில ஆந்திக்கெல்லாம் சேவ் பண்ணுவியடா? என்னது கட்டையா இருக்கு? ஏண்டா இது என்ன கத்தியா கட்டிங் பிளேயர்? ஒவ்வொரு முடியா வெடுக்க வெடுக்குன்னு புடுங்குது. கத்தியா மாத்துங்கடா. இது எங்க பரம்பரை கத்தினே. முடிஞ்சு போச்சு. முடிச்சிட்டியா? பர்சனாலிட்டி கூடலையே. ஒருவேளை கட் பண்ணா கூடுமோ? ஆமா ஆமா. என்ன கட்டிங்? முடி கட்டிங். அது இல்லண்ணே, பாப் கட்டிக்கா, ஸ்டெப் கட்டிக்கா, இல்ல ஹெல்மெட்டா? ஹெல்மெட்டா? இந்த இது மாதிரி 1987 மாடல், மூளைக்கு பாதுகாப்பா இருக்கும். எங்க நல்லால? இந்த மாதிரி கட்டிங் ஊருக்குள்ள நான் ஒரு பையகட்டும் பார்த்ததே இல்லையே. இப்ப நீங்க வச்சுக்கோங்க. ஜெயில தான்டா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. டேய் குசும்பெல்லாம் பண்ணாத, சாதாரண கட்டிங் பண்ணு. காதுக்கு மேல வா. ஏடா கட்டிங் பண்றிய, பேர் குத்திட்டு இருக்கடா. டேய் முடிஞ்சு போச்சு. கட்டிங் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் பர்சனாலிட்டி கூடுது இல்ல? இந்த எவ்வளவு? 4-3-7. 7ஆ? சேவிங் பண்றதுக்கு 3 ரூபா, கட்டிங் பண்றதுக்கு 4 ரூபா. சரி மிச்சத்தை கொடு. ஐயோ சில்லறை இல்லையே. அதெல்லாம் முடியாது, மிச்ச 3 ரூபாய் கொடு. சரி ரோட்ல போய் மதிச்சு வந்துடுறேன். டேய் யார ஏமாத்த பாக்குற? போன தடவை அப்படித்தான் நான் வந்தப்போ உள்ள உட்கார வச்சு பூட்டிட்டு போயிட்டேன், மறுநாள் காலையில வந்து திறந்து விட்டேன். அன்னைக்கு நான் மப்புள் இருந்தேன், சரியா போச்சு. இன்னைக்கு நான் விடமாட்டேன், சில்லறை கொடு. இல்லண்ணே அப்ப இருந்து வாங்கிட்டு போங்க. இருந்தா? அதெல்லாம் முடியாது, இப்பவே கொடு. இல்லண்ணே. எவ்வளவு பாக்கி? 3 ரூபா. உன் கடையில மொட்டை அடிக்கிறதுக்கு எவ்வளவுடா? 3 ரூபா. இவன் தலையில எதுக்கு இவ்வளவு முடி? அந்த 3 ரூபாய்க்கு மொட்டை அடிச்சிடு. ஐயோ சரியா போச்சு. துண்ட கொடுங்க. ஏண்டா நான் உள்ள வரும்போதே சொல்லணும்னு நினைச்சேன். கடைக்கு முன்னால இவ்வளவு பெரிய கண்ணுக்குட்டி கட்டி வச்சிருக்கேன். கண்ணுக்குட்டி இல்ல, நாய்க்குட்டி. நாய்க்குட்டியா? அது எதுக்கு முன்னால கட்டி வச்சிருக்கேன்? நான் சேவிங் பண்ணும்போது கை தவறி காது மூக்கெல்லாம் விழுகு, அதை சாப்பிட்டு போவோம் பாவம். நல்ல வேலை இன்னைக்கு நான் காதோட வீட்டுக்கு போறேன். ஏய் எடுத்து சொல்லக்கூடாது. அட என்னத்தையா சொல்றது? போன வாரம் உன் நாய்க்கு என் காது தனையா தீனி. டாக்டர் வாங்க. மிஸ்டர் ரவி போன் பண்ணி வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? வாங்க உட்காருங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான். கமான். உங்க மனைவிக்கு வந்திருக்கிற நோயை ஆபரேஷன் பண்ணி குணப்படுத்திடலாம் ரவி. அமெரிக்காவில இருந்து டாக்டர் வில்லியம்ஸ் ஒரு நியூரோ சர்ஜன் மெட்ராஸ்க்கு வந்திருக்காரு. நான் அவரை மீட் பண்ணி உங்க ஒய்ஃப் கேஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண. இதே மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு அமெரிக்காவில் ஆபரேஷன் பண்ணி அதை அவர் கியூர் பண்ணிருக்காராம். அதனால உங்க ஒய்ஃபுக்கும் ஆபரேட் பண்ணி கியூர் பண்ணிடலாம் நிச்சயமா சொல்றார் அவர். என்னோட ராதா சாக மாட்டான்னு கேட்ட உடனேதான் இத்தனை நாள பணமா இருந்த எனக்கே உயிர் வந்திருக்கு. பட் ஒன் திங், இப்போ உங்க மனைவி பிரெக்னண்டா இருக்கிறதுனால எந்த ஆபரேஷனும் வச்சுக்க முடியாது. டெலிவரிக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் யூ ஆர் வெரி லக்கி. தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். என்னது குழந்தைய பிறக்கல, அதுக்குள்ள தொட்டில் கட்டிட்டு இருக்க? ஆசையா இருந்துச்சு. அதா நல்லா இருக்கு. நம்ம குழந்தைக்கு சந்தன தொட்டிலுக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். நீ என்னடா பெயிலியும் படவிலையும் தொட்டில் கட்டிருக்க? நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு சாதாரணமான தொட்டில் இல்ல. பின்ன கல்யாண வெட்டிலையும் கல்யாண புடவிலையும் இப்படி ஒரு தொட்டில கட்டி முத முதல்ல குழந்தைய படுக்க வச்சா குழந்தை தீர்க்காயசா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க என்னடா கிண்டல் பண்றீங்களா? அது சரி, வேஷ்டி என்னோடது, புடவை உண்டு இல்லையே. அது எப்படிங்க என் புடவை கட்ட முடியும்? இது சுமதியோட புடவை. நான் தான் அல்பாய் சச்சே. புரியாம பேசாத ராதா, இப்பதான் டாக்டர் பார்த்து வரேன். ஃபாரின்ல இருந்து ஒரு டாக்டர் வந்திருக்காராம், அவரு உன் நோயை குணப்படுத்த முடியும்னு சொன்னாராம். அதுக்கான ஏற்பாடு கூட பண்ணிட்டு வந்திருக்கேன். எனக்கு சொல்றீங்க? ஆமா, நீயும் உன் குழந்தையும் தீர்க்காயசா இருக்கத்தான் போறீங்க. நானா? ஆமா தீர்க்காயசா. ஆமா எனக்கு சொல்றீங்க? உண்மையா தான் சொல்றேன்.
டாக்டர் சொல்லிட்டார், இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கோ ஆன் தி வே. உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, பட் ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கும் போது உங்க ஒய்ஃபுக்கு டியூமர் அஃபெக்ட் ஆயிடுச்சு, அதனால குழந்தையை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது. சந்தோஷத்துக்காக என் மனைவிய நடிச்சதுக்கு நன்றி. இதுல வேண்டிய பணம் வச்சிருக்கேன்,
இனிமே நீ ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க. நான் இங்க வந்து உங்க கூட ராதா கூடையும் பழகினதுக்கு அப்புறம் நானும் இந்த வீட்டுல ஒருத்தையும் நினைச்சுக்கிட்டு ராதா போனதுக்கு அப்புறம் நானும் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியவல்ல மறந்து போயிட்டேன். கொஞ்சம் வாங்கி கொடுத்தது சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் வரேன். சுமதி, இந்த பணம் பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சிருந்தா நான் இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த பாவத்தொழில அங்கேயே செஞ்சிருப்பேன். நான் செஞ்ச ஒரே பாவம் அந்த தப்பான இடத்துல வளர்ந்ததுதான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கெட்டு போனவல்லீங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில எப்படி எப்படியோ தாலிபாக்கியம் கிடைக்குது. எனக்கு இப்படியாவது கிடைச்சதுங்கிற சந்தோஷத்துல நீங்க கட்டின தாலிய மட்டும் சம்மந்துக்கிட்டு நான் போறேன். குழந்தைய பாலூட்டி வளர்க்க போற இந்த பச்சை குழந்தையோட அழுகையை கேட்டுட்டு என்னால போக முடியலங்க. இப்போதைக்கு இதோட அழுகையை மட்டும்தான் நிறுத்த முடிஞ்சது. பசிய போக்க முடியல. என்ன மன்னிச்சுக்கங்க. சுமதி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ராதா தான் என் மனைவி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவ போன உடனே நானும் அவளோட சேர்ந்து போயிருப்பேன். ஆனா அவ கொடுத்த இந்த செல்வத்தை அனாதையாக்க நான் விரும்பல. எனக்கு ஒரு மனைவி தேவையில்லை, ஆனா இந்த குழந்தைக்கு ஒரு தாய் தேவை. என் மேலையும் ராதா மேலையும் அன்பு செலுத்திருக்கிற நீ ஏன் இந்த குழந்தைக்கு தாயா இருக்கக்கூடாது?